ரெக்கார்டிங் தான் ஸ்டார்ட் பண்ணு. என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இஸ் மை ஸ்கிரீன் விசிபிள்? இல்லை, இட்ஸ் நாட் விசிபிள். Yeah, it's visible. Thank you. Okay. So, நம்ம லாஸ்ட் செஷன்ல பைத்தனுடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ பைத்தன் வந்து இட்ஸ் யூனோ பைத்தன் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பார்த்தோம். அண்ட் பைத்தன் எப்படி மெமரி எஃபிஷியன்ட், அண்ட் தென் பைத்தன் ஒரு டைனமிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் பைத்தனில் வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறோம், அண்ட் வேரியபிள்ஸ் பார்த்தீங்கன்னா யூனோ வித்தவுட் எனி டேட்டா டைப், அது இன்டீஜரா ஃப்ளோட்டா இல்லை ஸ்ட்ரிங்கா, நம்ம டிக்ளேர் பண்ணாமல் பைத்தனில் நம்ம டைரெக்டாக யூனோ டேட்டா டைப்பை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணாமல் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணலாம். அண்ட் எவ்ரி திங் இங்கே வந்து ஆப்ஜெக்ட்டுங்க. ஸோ அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. அண்ட் ஒரு ஒரு ஆப்ஜெக்டுடைய டேட்டா டைப்பை பார்க்கணும்னா நம்ம டைப்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம் பைத்தனில். அண்ட் பிரிண்ட் உங்களுக்கே தெரியும். ஸோ பிரிண்ட் வந்து நம்ம ஃபங்க்ஷன் கால் அப்படிதான் யூஸ் பண்ணும். பிரிண்ட் அந்த ப்ராக்கெட் குள்ளே தான் நம்ம வந்து அந்த ஆப்ஜெக்ட், அது ஏஓ அந்த எதை பிரிண்ட் பண்ணுமோ அதை நம்ம உள்ள நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம். பட் இந்த மெமரி அட்ரஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசணும். ஸோ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது எப்படி வந்து பைத்தன் இன்ஜின் ஒரு மெமரி அட்ரஸை வந்து அசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் டெலீட் பண்ண பிறகு எப்படி இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும். ஸோ ஐ திங்க் இதில் நீங்கள் கிளியராக இருப்பீங்க. அண்ட் இன்னைக்கு நாம பார்க்க போறது என்னன்னா பைத்தன்ல ஸ்ட்ரிங்ஸ். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பைத்தன்ல வந்து நம்ம சாரி பைத்தன்ல ஸ்ட்ரிங்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்ட்ரிங்ஸ்ன்றது பைத்தன்ல என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, strings are immutable arrays அப்படின்றோம் பைத்தன்ல. இம்யூட்டபிள் அரேஸ். ஃபர்ஸ்ட் அரேனா என்ன? அரேன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அரேன்றது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ரியல் வேர்ல்டில் நம்மளுடைய ஒரு லேப்டாப் பேக்காக எடுத்துக்கலாம், ஏதோ ஒரு பேக் இல்லை ஏதோ ஒரு கண்டெய்னர். ஓகே, அந்த கண்டெய்னருக்குள்ளே நம்மளால் நிறைய திங்ஸை வைக்க முடியும். அந்த லேப்டாப் பேக்ல நம்மளால நிறைய திங்ஸை வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த அரேஸ் கான்செப்டையும் வந்து நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ஒரு கண்டெய்னர், அதுக்குள்ள நம்மளால நிறைய ஐட்டம்ஸை பிளேஸ் பண்ண முடியும். ஸோ பைத்தன்ல ஸ்ட்ரிங்ஸ்ன்றதும் ஒரு அரேன்றான். அது என்னது இம்யூட்டபிள், அதை இப்போ பார்ப்போம். அண்ட் அரே அப்படின்னு சொல்றதால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லேப்டாப் பேக்ல நிறைய உள்ள செக்ஷன்ஸா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு லேப்டாப்க்கு ஒரு லேப்டாப் ஒரு செக்ஷன்ல வைப்போம், அண்ட் தென் சார்ஜர் அடுத்த செக்ஷன்ல வைப்போம், அண்ட் நோட் புக்ஸ் பென் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஜிப் ஓபன் பண்ணி அந்த செக்ஷன்ல வைப்போம். ஸோ இப்போ அந்த பேக்ல பார்த்தீங்கன்னா நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு. இப்போ லேப்டாப் எந்த செக்ஷன்ல இருக்குன்னா நான் என்ன சொல்லுவேன், அந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல இருக்கு. ஓகே, இந்த பேருந்த மொபைல் அண்ட் தென் பென் இதெல்லாம் எங்க இருக்குன்னா தேர்ட் செக்ஷன்ல இருக்கு. அப்போ நமக்கு எந்த செக்ஷன்ல இருக்குன்னு சொல்றதுக்கு நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தேவை. அதை தான் இங்க நம்ம இண்டெக்ஸிங்னு சொல்றோம். ஓகே, ஸோ இண்டெக்ஸிங் பைத்தன்ல இருக்காதா ஸ்ட்ரிங்ஸ்ல இருக்கானா? எஸ், இண்டெக்ஸிங் இஸ் சப்போர்டட். அண்ட் இண்டெக்ஸிங் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் பேசிக்கா பார்த்தீங்கன்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் போகும்போது இண்டெக்ஸிங் எப்படி இருக்கும்னா ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃப்ரம் LHS அதாவது லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம ட்ராவல்ஸ் பண்ணும்போது தி இண்டெக்ஸிங் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃப்ரம் LHS இட் வில் பி ஜீரோ. ஓகே, ஸோ இண்டெக்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஜீரோ. ஸோ நம்ம இதை பற்றி இப்போ பார்ப்போம், ஒரு ஸ்ட்ரிங் எப்படி கிரியேட் பண்ணுறது, அண்ட் தென் இப்போ நம்ம பேசுகிற கான்செப்ட்ஸ் எல்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, சாரி அது எப்படின்னு பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரிங்கை லாஸ்ட் செஷன்லேயே கிரியேட் பண்ணிட்டோம்.
ஒரு வேரியபிளாக கிரியேட் பண்ணியிருப்போம், சம் சி ஈக்குவல் டு ஹலோ அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருப்போம். அண்ட் சாரி, நம்ம இங்கேயும் ஒரு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்ஸ். பொறுத்த வரைக்கும் பைத்தனில் எப்பயுமே சிங்கிள் கோட்குள்ளே தாங்க தரும். ஓகே, இதர் சிங்கிள் கோட் இல்லை டபுள் கோட். அண்ட் அகைன், சிங்கிள் கோட் ஏன் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, அது கொஞ்சம் ப்ரோக்ராம் நாம் படிக்கும்போது அந்த ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அண்ட் ரீடபுளாக இருக்கும். ஓகே, ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, யூனோ வி ஆர் ப்ரிஃபரிங் சிங்கிள் கோட்ஸ். ரைட், ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணேன், பைத்தன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணுறேன். சரிங்களா, ஏ ஈக்குவல் டு பைத்தன். ஸோ இப்போ நாம் என்ன சொல்லியிருக்கோம்னா, ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள் அரேஸ் அண்ட் இது வந்து இண்டெக்ஸிங் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஓகே, இப்போ இந்த இண்டெக்ஸிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் எல்ஹெச்எஸ். ஸோ இங்கே நான் வந்து ஒரு பைத்தன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணியிருக்கேன், லோயர் கேஸில் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். சரி, ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தான் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஸ்ட்ரிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டெய்னருக்குள்ளே அழகாக ஒரு ஒரு கேரக்டர்ஸாக அவங்க வந்து ஒரு ஒரு கேரக்டர்ஸும் இந்த ஒரு ஆப்ஜெக்டாக அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 0, அண்ட் நெக்ஸ்ட் இதோட இண்டெக்ஸ் 1 இருக்கும், இதோட இண்டெக்ஸ் 2 இருக்கும், அண்ட் இதோட இண்டெக்ஸ் 3 இருக்கும், 4 அண்ட் தென் 5. ஓகே, இப்போ நம்ம ஏன்ற வேரியபிளை இதை கிரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போ நான் இதை ஆக்சஸ் பண்ணணும், இந்த இந்த பியை நான் ஆக்சஸ் பண்ணணும்னா ஏ ஆஃப் 0. ஸோ ஏ ஆஃப் 0 அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா, இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்கிற அந்த பின்ற அந்த ஆப்ஜெக்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், பைத்தன்றதும் ஆப்ஜெக்ட் தான், கம்ப்ளீட் ஸ்ட்ரிங்கும் ஆப்ஜெக்ட் தான், ஏ ஆஃப் 0ன்றதும் இந்த, ஏன்னா எல்லாமே ஆப்ஜெக்ட்டுங்க, எல்லாத்தையுமே இவன் இவன் இந்த பைத்தன் எப்படி பார்க்குன்னா எல்லாத்தையுமே ஆப்ஜெக்ட் பார்க்கும். சரி, அந்த இப்போ நம்ம ரியல் வேர்ல்டில் எப்படி ஒரு லேப்டாப் பேக்கை ஹோல் என்டையர் பேக்காக பார்த்தீங்கனாலும் ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்னு நினைக்கலாம், அந்த பேக்கை திறந்து அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஒரு பொருளை எடுத்தாலும் அதையும் நம்ம ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், கரெக்டுங்களா? ஸோ அப்படி தான் இவங்களும் பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம், இது ஒரு டைப். ஸோ டைப் ஆஃப் ஏ அப்படின்னு கால் பண்ணீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்னு சொல்லுவோம். இதெல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்துருவோம். ஸோ இப்போ ஏ ஆஃப் 0னா பி, அண்ட் தென் ஏ ஆஃப் 1 பார்த்தீங்கன்னா ஒய், அண்ட் தென் ஏ ஆஃப் 5 என்ன அப்படின்னு சொல்லி, அதான் லாஸ்ட் அந்த கேரக்டர் நம்ம ஆக்சஸ் பண்ணோம், ஏ ஆஃப் 5 விச் இஸ் நத்திங் பட் என். ஓகே, ரொம்ப சிம்பிளுங்க. பைத்தன்ல ஸ்ட்ரிங்ஸ்ன்றது ஒரு அரே. அரேன்றது என்ன? ஒரு கண்டெய்னர், ஒரு பேகு, பேக்ல நிறைய பொருள் வைக்கிறோம். இங்க வந்து நீங்க கேட்கலாம், இங்க நான் நீங்க டெக்ஸ்டா தானே வைக்கிறீங்க, இங்க நீங்க வந்து நியூமரிக் எனி வேல்யூ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தன் 100 அப்படின்னு வைக்கிறீங்க, இது ஒரு ஸ்ட்ரிங். ஸோ நீங்க சிங்கிள் கோட்ஸ்குள்ள எதையாவது பைத்தன்ல வச்சுட்டீங்கன்னா பைத்தனுக்கு வந்து அது என்னன்னு அதுக்கு தெரியும்னா ஸ்ட்ரிங்கா தான் தெரியும். ஸோ ரொம்ப சிம்பிள். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இப்போ நம்ம பேசினதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? ப்ரொசீட் பண்ணலாமா? ஓகே, ஆ எஸ் ஜி பண்ணலாம் ஜி. ஓகே, தேங்க்ஸ். இப்போ நீங்க கேட்கலாம், சரி இப்போ ஒரு லேப்டாப் பேக் இருக்குன்னா அதுக்குள்ள எத்தனை பொருள் இருக்குன்னு என்னால சொல்ல முடியும், உங்களால பைத்தான்ல சொல்ல முடியும்? சொல்ல முடியும், சொல்ல முடியும். ஸோ அதுதான் என்னன்றோம்னா, இந்த லென்த், ஓகே, லென்த் ஆஃப் அன் அரே. இந்த ஸ்ட்ரிங்ன்றதால நான் சாரி ஸ்ட்ரிங் அரேன்றதால அப்படியே இது பண்ணுங்க. ஸோ இதுக்கான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லென். இப்போ நான் லென் ஆஃப் ஏ அப்படின்னு கால் பண்ணேன்னா இதை பாருங்க, நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து 6. டோட்டல் லென்த்து 6 தாங்க, கரெக்டுங்களா? மொத்தமாக எத்தனை பொருள் இருக்குன்னா 6 பொருள். அதை நீங்கள் இண்டெக்ஸிங் பண்ணும்போது பைத்தன்ல வந்து 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ அது கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க,
மொத்தமா எத்தனை பொருள்லாம் ஆறு, பட் அந்த ஐடி அந்த இண்டக்ஷன்ஸ் இண்டெக்ஸிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ லாஸ்ட் எலிமெண்ட் வந்து நம்ம ஃபைவ் ஆல ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நீங்க கேட்கலாம், அப்போ நான் இந்த ஏ ஆஃப் ஃபைவ், ஓகே அது நான் நெக்ஸ்ட் இதில் சொல்றேன். இப்போ இன்னொரு ஒரு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணலாங்க, ஏன்னா இப்போ இது ரொம்ப சின்ன ஸ்ட்ரிங்காக இருக்குது. பைத்தன்றது ஒரு சின்ன சும்மா ஒரு ஆறு கேரக்டராக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணுறேன், ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ இதில் பி ஆஃப் ஜீரோ என்ன? கண்டிப்பாக ஹெச். ஓகே, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் வந்து ஹெச், அண்ட் தென் பி ஆஃப் ஒன் வந்து ஐ. இந்த ஸ்பேஸும் ஹாய்க்கும் ஹவுக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு எலமெண்ட்டாக கன்சிடர் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ் கன்சிடர் பண்ணும். இப்போ நீங்கள் பி ஆஃப் ஜீரோ ஹெச்ங்க, பி ஆஃப் ஒன் ஐ, பி ஆஃப் டூ என்னன்னு பார்த்தீங்கன்னா அது எம்டி ஸ்பேஸை தான் காமிக்கும். அதுவும் பைத்தனில் ஒரு ஒரு இண்டெக்ஸிங் வந்து எடுத்துக்கும். சரிங்களா, ஸோ இப்போ இந்த லாஸ்ட் கேரக்டரை நான் வந்து இங்கே பைத்தனில் வந்து நான் லாஸ்ட் கேரக்டரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அப்படியே ஜஸ்ட் 0 1 2 3 4 5 நான் இங்கே பார்த்து ஏஎஃப் ஃபைவ்னு பண்ணிட்டேன். இன்கேஸ் இங்கே வந்து நான் லாஸ்ட் கேரக்டர் அதாவது இந்த குவெஷ்சன் மார்க்கை வந்து நான் வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அப்போ நான் எப்படி பண்ணலாம்? இதை உட்காந்து நம்ம மேனுவலாக கவுண்ட் பண்ண முடியுங்களா? கவுண்ட் பண்ணி பார்த்தா இது எவ்வளோ வரும்? 0 1 2, ஏன்னா ஸ்பேஸுக்கு ஒரு இண்டெக்ஸு, 2 3 4 5, அப்புறம் 6 7 8 9 10 11 12 13 14. ஓகே, ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ நம்ம பி ஆஃப் 14 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு குவெஷ்சன் மார்க் வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ இதுவும் கவுண்டபுள், அதாவது மேனுவலா உட்காந்து கவுண்ட் பண்ண முடிஞ்சா பண்ணிடலாம். இதுவே ஒரு பேராகிராஃபா இருக்குங்க, ஒரு பெரிய யூனோ ஒரு டெக்ஸ்ட் ஃபைல இருந்து நம்ம டேட்டாவை ரீட் பண்ணி அங்கே ஏதோ ப்ராசஸ் பண்றோம். உங்களுடைய மிஷின் லேர்னிங் அல்காதம்ஸ் வச்சு நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ல ஏதோ ப்ராசஸ்லாம் பண்ண போறோம். அப்போ நம்ம லாஸ்ட் யூனோ எண்டில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் ஏதோ சம்திங் பண்ணணும்னு வச்சுக்கோங்களா, நம்ம எப்படிங்க இண்டெக்ஸ் பண்ணுறது? முடியாது இல்லைங்களா? ஸோ அதனால பைத்தனில் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈவன் இங்கே உங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏ உடைய டோட்டல் லென்த்து 6, கரெக்டுங்களா? அப்போ அந்த லாஸ்ட் கேரக்டர் நம்ம யூனோ நம்ம வந்து பிக் பண்ணுறதுக்கு, லாஸ்ட் கேரக்டர் வந்து நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு இந்த டோட்டல் லென்த்ல இருந்து ஒரு வேல்யூவை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு இப்போ 6 டோட்டல் லென்த் 6ங்க, 6 - 1 5. ஸோ அந்த 5 தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாஸ்ட் வேல்யூட இண்டெக்ஸா இருக்கு. ஸோ அதையே நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் ட்ரை பண்றேன். சரிங்களா, நான் உட்காந்து இந்த மாதிரி கவுண்ட் பண்றது இல்லையா? ஸோ லென் ஆஃப் பி எனக்கு என்னன்னு தெரியும், லென் ஆஃப் பி 15, லென் ஆஃப் பி -1னா அந்த இண்டெக்ஸிங் அந்த அந்த இண்டெக்ஸ் பண்ணணும் இல்லையா, அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் குள்ளே நான் ட்ரை பண்ணுறேன். குவெஸ்டின் மார்க். ஏ அப்போது இது ஒரு ஈஸியான ஒரு மெத்தடாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ டோட்டல் லென்த்லேருந்து ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணி அதை பிக்குள்ளே நான் பாஸ் பண்ணும்போது எனக்கு அந்த குவெஸ்டின் மார்க் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், எப்பயுமே நாம் வந்து இந்த லென் ஆஃப் பியை யூஸ் பண்ணணுமா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஓ லென் ஆஃப் பி -2னு கொடுத்தீங்கன்னா இந்த குவெஸ்டின் மார்க்குக்கு முன்னாடி என்ன இருக்கு? யூ இருக்கு. ஸோ அந்த யூ வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த லென் ஆஃப் பின்றதை நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பேசிக்காக அங்கே பைத்தன் ப்ரோக்ராமர்ஸே கொஞ்சம் லேசியான யூனோ ஃபெலோஸ் தான். இந்த அவங்களுக்கு வந்து எவ்வளோ வந்து நம்ம வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு ஏன்னா ஒரு கோடிங்கை முடிக்கணும். ஸோ அப்படிதான் அவங்க யோசிப்பாங்க. அப்போ இந்த பைத்தன் ப்ரோக்ராமர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த லென் ஆஃப் பி ஏன் நம்ம இன்னும் ரிப்பீட்டடா யூஸ் பண்ணோம், அதுக்கு பதிலாக டைரக்டா நீங்க நெகட்டிவ் இண்டெக்ஸ் நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க பி ஆஃப் -1 கொடுத்தாலே நம்மளால அந்த லாஸ்ட் கேரக்டர் ரிட்ரீவ் பண்ணலாம். ஸோ இந்த குவெஷ்சன் மார்க் நான் ரிட்ரீவ் பண்றதுக்கு லென் ஆஃப் பின்றதை எடுத்துட்டு வெறும் அந்த -1 கொடுத்தா நம்மளால பண்ண முடியும். சிமிலர்லி பி ஆஃப் -2 கொடுத்தீங்கன்னா நமக்கு இண்டெக்ஸிங் அதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். அப்போ இங்க நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்னன்னா,
லெஃப்ட் சைடில் நீங்கள் இண்டெக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணுறது ஜீரோ. அப்போ ரைட் சைட்லையும் நம்மளால் இண்டெக்ஸிங் பண்ண முடியும். அப்போ ரைட் சைட்லேருந்து இண்டெக்ஸிங் ஸ்டார்ட் பண்ணுறது நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஓகே, நீங்கள் கேட்கலாம் ஏங்க இங்கே, ஐம் சாரி, இங்கே அது பேர் என்னங்க, -0 ஏன் ஸ்டார்ட் பண்ணலன்னு கேட்கலாம். மேக்ஸில் -0 ஒரு கான்செப்ட் இல்லைங்க, கரெக்டா? ஸோ அதனால தான் இவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கான்செப்டை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே, உங்களுக்கு தெரியும் -0 நம்ம மேக்ஸில் இல்லை. ஸோ அதனால இவங்களும் என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு சாரி இது வந்து -5 -5 அண்ட் தென் -6. புரியுதுங்களா? ஸோ ரைட் சைட்ல இருந்து இண்டெக்ஸிங் வந்து நமக்கு வந்து மைனஸ்ல ஸ்டார்ட் ஆகும், அண்ட் லெஃப்ட்ல இருந்து நமக்கு இண்டெக்ஸிங் வந்து ஜீரோல ஸ்டார்ட் ஆகும். ஐ ஹோப் உங்களுக்கு இது வரைக்கும் கிளியர். இங்கே ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? ப்ரொசீட் பண்ணலாமா? ராஜ், பிரகாஷ், ராஜ், சரவணன்ஜி, சுரேஷ் ஜி, இந்த டவுட் இருந்தால் கேளுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்க, ப்ரொசீட் பண்ணுங்க. டவுட் ஓகே ஜி, ப்ரொசீட் பண்ணுங்க. ஓகே, இல்லை தேங்க் யூ. கிளியர் ஜி, கிளியர். பெட்டர் நம்ம ரியாக்ஷன் இதில் கொடுத்துடலாம், ஓகேனா, இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பீக்கிங் டு யுவர் ஆமா இன்ஸ்டெட் ஆஃப் ஆஸ்கிங். ஆமா, ஸோ அதான் நமக்கு நான் அதில் சொல்லிட்டேன். ஸோ தட் வுட் பி எதுல பெட்டர். கொடுத்துருக்கீங்க, சாட்லயா? ஆமாம், அந்த ரியாக்ஷன்ஸ்னு ஒன்று வருதுல்ல, அதில் போய் அந்த ரைஸ் ஓகே அண்ட் ஓகே அந்த நிறைய இது வருதுல்ல, ஜி, ஒரு எம்ஆர்பி. டவுட் ஜி. ஆ சொல்லுங்க சொல்லுங்க. சரி, நெகட்டிவ் இண்டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமா, நெகட்டிவ் இண்டெக்ஸ் -1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா இல்ல 0ல இருந்து? நெகட்டிவ் இண்டெக்ஸ் அதுதாங்க மைனஸ் அதுதாங்க சொன்னேன், -0 கான்செப்ட் பைத்தான் மேக்ஸ்லயே கிடையாதுங்க நமக்கு, அதனால -1ல இருந்து தாங்க ஸ்டார்ட் ஆகும். ஓகே. அப்ப இது இல்ல, இப்ப வந்து ரைட் சைடு, இப்ப வந்து லெஃப்ட் டு ரைட் போகும்போது பொசிஷன் வந்து லென்த் 6 வரும், 5 வரும், ஓகேங்களா? இல்ல, டோட்டல் லென்த் பொறுத்து நீங்க, இவங்க லென்த் லென்த்ன்றது இல்ல இல்ல, ஓ ஆ சொல்லுங்க. ஒரு டவுட். இப்ப லென்த் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் தான். ஸ்ட்ரிங்ல இருக்கு வந்து 6 கேரட். இப்ப லெஃப்ட் டு ரைட் போகும்போது இண்டெக்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆமா ஆமா இப்ப ரைட் டு லெஃப்ட் வரும்போது இண்டெக்ஸ் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப லென்த் வந்து 6ல இருந்து வரும், 6 வரைக்கும் வரும், -6 வரைக்கும் வரும். ஆமா, அதுதான் இங்க பண்ணிருக்கோம் பாருங்க. -6 வரைக்கும் போகும், -1ல இருந்து -6 வரைக்கும், ஓகே ஓகேங்களா? ஓகே ஸோ அதுதான் இங்க பண்ணியிருக்கோம். சரி, இப்போ நாம் இது வரைக்கும் பார்த்தது வந்து ஸ்ட்ரிங்ல இண்டெக்ஸிங் பார்த்தோம். அடுத்து ஸ்ட்ரிங்ல என்ன ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரிங்ல ஸ்லைசிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஒரு ஸ்ட்ரிங் ஸ்லைசிங், இது நமக்கு தேவை. எதுக்காக தேவைன்னா, நம்ம டேட்டா இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் இல்லை டேட்டா சயின்ஸ், எல்லா இடத்துலையும் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை வந்து சப்ஸ்ட்ரிங்ஸாக எடுக்கும். ஒரு டோட்டல் ஸ்ட்ரிங் இருக்குன்னா அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட டேட்டாவை மொத்தம் எடுத்து நம்ம ஏதாவது ப்ராசஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் நமக்கு ரொம்ப தேவை. இந்த ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்மகிட்ட ஓகே பின்னு ஒரு வேரியபிள் இருக்கு இல்லைங்களா, ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, ஹாய் ஹவ் ஆர் யூ. இந்த ஹாய் ஹவ் ஆர் யூல இருந்து நான் இந்த ஹாய் அப்படின்ற இந்த ரெண்டு கேரக்டரை மற்றும் நான் ரிட்ரீவ் பண்ண போறேன், சரிங்களா? நான் எடுக்க போறேன். ஸோ இப்போ நான் எப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பி ஆஃப் இந்த ஹெச்சோட இண்டெக்ஸ் என்னங்க, 0. ஓகே, 0 கோலன். ஓகே, அடுத்து நமக்கு ஹெச் ஐ வரைக்கும் வேணும். ஸோ ஐயோட இண்டெக்ஸ் என்ன, 1. ஐயோட இண்டெக்ஸ் 1. அப்போ நான் 1னு தராம அதுக்கான அடுத்த இண்டெக்ஸ் அதாவது 2னு தரணும், அவ்வளோதான். இப்போ எனக்கு தேர்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் ஒரு ஒரு டேட்டா எடுக்கணும்னா நான் 3னு தராம 4னு தரணும். எப்பயுமே ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பிரச்சனை இல்லைங்க, ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் எதுவோ அதை அப்படியே கொடுத்துடலாம். ஃபினிஷிங் இண்டெக்ஸ் மாத்திரம்
அதுக்கான அடுத்த இண்டெக்ஸ் வேல்யூ நம்ம அந்த வேல்யூவா நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ நான் பி ஆஃப் ஜீரோ கோலன் டூன்னு கொடுத்தேன்னா ஹை. இப்போ நீங்க கேட்கலாம், நான் ஜீரோ கோலன் ஒன்னு கொடுத்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்கு ஹெச் மட்டும்தான் வரும். ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயும் வேணும்னா, அதாவது ஒன் வரைக்கும் வேணும்னா நம்ம டூனு தருவோம், சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹவு அப்படின்றத நான் எப்படி எப்படி நான் வந்து ஸ்லைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ இந்த ஹவோட ஹெச் ஹெச்சோட இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் இது 0 1, அண்ட் தென் ஸ்பேஸுக்கு ஒரு இண்டெக்ஸ் போயிடும் 2, அண்ட் இது பார்த்தீங்கன்னா 3 4 5. அப்போ பி ஆஃப் 3 3ல ஸ்டார்ட் பண்ணுறோம், எனக்கு 5 வரைக்கும் வேணும். ஸோ 3 4 5, ஸோ 5னு தராமல் நம்ம என்னன்னு தரணும், 6னு தரணும், அவ்வளோ. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு ஹவு ரிட்ரி ஆகும். நான் 5னு கொடுத்துருந்தேன்னா எனக்கு ஹெச் அண்ட் ஓ வரைக்கும் தான் வந்திருக்கும், டபிள்யூ வந்திருக்காரு. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? புரியுதுங்களா? இப்போ இந்த ஏஆர்இ, சாரி ஏஆர்இ வேணாம், இந்த ஒய்ஓயு உடைய இண்டெக்ஸ் சொல்லுங்க பார்ப்போம், ஸ்லைசிங் எப்படி பண்ணலாம்னு சொல்லுங்க. இந்த ஒய்ஓயு உடைய ஸ்லைசிங் என்ன என்ன ரேஞ்ச் கொடுக்கலாம்னு சொல்லுங்க. YOU -3 to -1, சாரி -4 to -1. ஓகே, நெகட்டிவ் இண்டெக்ஸிங் ஃபைன், நெகட்டிவ் இண்டெக்ஸிங். பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்ல பாசிட்டிவ் இண்டெக்ஸிங்ல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நெகட்டிவ் இண்டெக்ஸிங்ல ஆன்சர் பண்ணாரு, கரெக்ட் தான். பட் பாசிட்டிவ் இண்டெக்ஸிங் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது 14 13 12 11 இருக்கும். ஐ திங்க் அது 11 11 to 14 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஓயு. சரி, இப்போ இந்த கொஷின் மார்க்கும் நான் இது கூட இன்க்ளூட் பண்ணும், எனக்கு கொஷின் மார்க்கும் வேணும். ஏன்னா கொஷின் மார்க்கையும் இன்க்ளூட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பைத்தன்ல 11 to 14, ஓகே. அப்போ அந்த கொஷின் மார்க் எப்படி இன்க்ளூட் பண்றது? ரொம்ப சிம்பிள், பைத்தன் பொறுத்த வரைக்கும் நீங்க லாஸ்ட் கேரக்டர் வரைக்கும் நீங்க இன்க்ளூட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஃபினிஷிங் வேல்யூ நீங்க கொடுக்கவே தேவை, ஃபினிஷிங் வேல்யூ கொடுக்காமலே நீங்க அப்படியே ஸ்டார்டிங் வேல்யூ மட்டும் கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணுவோம், அந்த அந்த இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். புரியுதுங்களா? சோ இப்போ நம்ம பாத்தீங்கன்னா 11 ஸ்டார்டிங் வேல்யூ கொடுத்துட்டு கோலன் கொடுத்துட்டு ஃபினிஷிங் வேல்யூ எம்டியா விட்டுட்டேன், அது பாத்தீங்கன்னா என்ன பண்ணோம்னா நமக்கு லாஸ்ட் வேல்யூ வரைக்கும் ரிட்டர்ன் பண்ணுவோம், சரிங்களா? அப்போ ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்காம நம்மளால பண்ண முடியுமா? பண்ணலாங்க. இப்போ நீங்க பி ஆஃப் நான் கோலன், அதாவது ஸ்டார்டிங் வேல்யூவே கொடுக்கல, கோலன் அண்ட் தென் டூன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது என்ன பண்ணா, ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றதா அதுவே அதை ரெப்ரசன்ட் பண்ணிட்டு, ஸோ 0 to 2 அதாவது ஹை இருக்கு இல்லைங்களா, அந்த ஹையை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ இது இனிஷியலாக நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தெரியும், பட் ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் நமக்கு இண்டெக்ஸிங் புரியணும், சாரி ஸ்லைசிங் புரியணும். ஸ்லைசிங்கில் ஸ்டார்டிங் வேல்யூ கோலன், ஃபினிஷிங் வேல்யூக்கு பதிலாக அதுக்கு அடுத்த வேல்யூ கொடுக்குறோம். அது நமக்கு புரிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து எண்டு கேரக்டர் வரைக்கும் எடுக்கணும்னா நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கோலன் எண்டு வேல்யூ கொடுக்கலன்னா எண்டு கேரக்டர் அதாவது அந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். சிம்பிளி ஸ்டார்டிங் வேல்யூ நீங்கள் கொடுக்கலனா ஃபர்ஸ்ட் வேல்யூவா அது கன்சிடர் பண்ணுவோம், ஜீரோலேருந்து எடுக்கிறதா அது கன்சிடர் பண்ணிக்கும், சரிங்களா? ஓகே, இப்போ இது ஒரு சின்ன ஸ்ட்ரிங், அதனால என்னால் 11 to 14 என்னால் கவுண்ட் பண்ணி சொல்ல முடிஞ்சுது. இன்கேஸ் இது வந்து ஒரு பெரிய பேராகிராஃபாக இருக்கு, நம்ம லாஸ்ட்ல இருக்கிற சில கேரக்டர்ஸை ஸ்லைசிங் பண்ணோம், அப்போ நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸிங் போகலாம், கண்டிப்பாக போகலாம். இப்போ நான் பி இந்த ஸ்ட்ரிங்ல பார்த்தீங்கன்னா ஒய்ஓயு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம 11 to 14 வரும், அதுக்கு பதிலாக நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி ஆஃப், ஸோ நெகட்டிவ் இண்டெக்ஸிங் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் மார்க், இது -1 இது -2 -3 அண்ட் தென் -4, கரெக்டுங்களா? இந்த ஒய்வோட இண்டெக்ஸ் என்னங்க,
மைனஸ் ஃபோர். அப்போனா மைனஸ் ஃபோர் கோலன், மைனஸ் ஃபோர் கோலன், எனக்கு எது வரைக்கும் வேணும்? ஒய் ஓயு வரைக்கும் வேணும். ஸோ மைனஸ் ஃபோர், மைனஸ் த்ரீ, மைனஸ் டூ, மைனஸ் டூ வரைக்கும் வேணும். அப்புறம் நான் இங்கே என்னன்னு தரணும்னா, எப்பயுமே தெரியும் இல்லையா, அதுக்கு அடுத்த வேல்யூ, அதுக்கு அடுத்த வேல்யூனா மைனஸ் ஒன். இப்படி ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா மைனஸ் ஃபோர், மைனஸ் த்ரீ, மைனஸ் டூ, அண்ட் தென் மைனஸ் டூக்கு அடுத்த வேல்யூ மைனஸ் ஒன். ஸோ மைனஸ் ஃபோர் கோலன் மைனஸ் ஒன் கொடுத்தா எனக்கு ஒய் ஓய்யும். அகைன் இங்கேயும் நீங்கள் கேட்கலாம், கொஷின் மார்க்கை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுது, அப்படியே ஜஸ்ட் மைனஸ் ஃபோர் கோலன்னு நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபினிஷிங் வேல்யூ கொடுக்கலன்னா அது உங்களுக்கு கொஷின் மார்க் ரிட்டர்ன். சரிங்களா? ஸோ ஸ்லைசிங்கிறது ஒரு ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் தான் ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும். இங்கே வந்து அந்த பாசிட்டிவ் இண்டெக்ஸில் பண்ணலாம், பட் ஸ்ட்ரிங் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஸ்ட்ரிங்காக இருக்கும்போது நம்ம ஏன்னோ எண்டில் இருக்க கேரக்டர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த நெகட்டிவ் இண்டெக்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஏஆர்இ உடைய ரேஞ்ச் சொல்லுங்க பார்ப்போம். ஏஆர்இ உடைய ரேஞ்ச் சொல்லுங்க, அது நெகட்டிவ்ல சொன்னாலும் ஓகே, இல்லை பாசிட்டிவ்ல சொன்னாலும் ஓகே. எனக்கு அந்த ஏஆர்இன்ற சப்ஸ்ட்ரிங்கை நான் வந்து ரிட்ரீவ் பண்ணணும். மைனஸ் செவன், மைனஸ் த்ரீ. ஓகே, மைனஸ் செவன் மைனஸ் த்ரீங்களா? ஓகே, ஃபோர், சாரி, செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர். ஓகே, பி ஆஃப் மைனஸ் மைனஸ் செவன் செவன் டூ அங்களா? மைனஸ் ஃபோர், மைனஸ் செவன் மைனஸ் டூ செவன் டூ மைனஸ் ஃபோர். மைனஸ் ஃபோர். ஓ, ஒன் மோர் திங், ஸோ மைனஸ் எயிட், சாரி, ஓகே, மைனஸ் எயிட்டுங்களா? எயிட், சரி, டூ மைனஸ் மை ஃபைவ், சாரி, டூ மைனஸ் ஃபோர், மைனஸ் ஒன், மைனஸ் ஃபோர். எயிட் செவன் சிக்ஸ், ஓகே, மைனஸ் ஃபைவ். இப்போ நமக்கு மைனஸ் எயிட் அவர் சொன்னது கரெக்ட் தான். மைனஸ் எயிட், மைனஸ் செவன், மைனஸ் சிக்ஸ் மைனஸ் சரிங்களா? ஃபைவ், மைனஸ் ஃபைவ், நமக்கு அந்த ஸ்பேஸ் வந்து மைனஸ் ஃபைவ், அந்த மைனஸ் ஃபைவ் நமக்கு தேவையில்லை, கரெக்டுங்களா? அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஏஆர்இக்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸ் வந்திருக்கு, ஒரு எம்டி ஸ்பேஸ் ஒன்று வந்திருக்கு அந்த சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா. ஏன் நமக்கு அந்த எம்டி இது தேவையில்லாதால வந்து ஜஸ்ட் மைனஸ் ஃபைவ் கொடுத்தோம்னா ஏஆர்இ நமக்கு கிடைச்சி. சரி, இது இப்போ பாசிட்டிவ்ல எப்படி பண்ணலாம்? பாசிட்டிவ்ல பார்த்தீங்கன்னா இது ஐ திங்க் இது ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், ஸ்பேஸ் வந்து சிக்ஸ். ஸோ ஏ வந்து செவன்ல ஸ்டார்ட் ஆகுது, செவன் ஸ்டார்ட் ஆகுது, செவன் எயிட் நைன். ஸோ நமக்கு நைன் வரைக்கும் தேவைன்னா நம்ம என்ன தரணும், டென்னு தரணும், கரெக்டுங்களா? சரி, ஏஆர்இ கொஞ்சம் நாம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நாம நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஓரளவுக்கு நம்ம இதுல கான்ஃபிடென்ட் ஆன பிறகு நீங்க கொஞ்சம் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் கலந்து எல்லாம் எழுதுவானுங்க. எப்படி எழுதுவானுங்கன்னு பாத்தீங்கன்னா, பி ஆஃப் செவன் கோலன் பாசிட்டிவும் எழுதலாம். எனக்கு செவன்ல ஸ்டார்ட் பண்ணி இங்க மைனஸ் ஃபைவ்ல ஃபினிஷிங்ல வந்து நெகட்டிவ்லயும் கொடுக்கலாம், இல்ல நெகட்டிவ் பாசிட்டிவ் எப்படி ஆனாலும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட எழுதுவாங்க சிலர். இப்போ அது பார்க்கும்போது அச்சுச்சோ இது என்ன புதுசா இருக்குன்னு, இல்ல ஒண்ணுமே இல்லை, அதே தான். நீங்க செவன் கோலன் டென்னு கொடுக்குறீங்க, செவன் கோலன் இந்த மைனஸ் ஃபைவ் இருக்கு இல்லைங்களா, அதை அவங்க ஆட் பண்றாங்க. ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவும் கலந்து தரலான்ற கான்செப்ட் தான் இண்டெக்ஸ் இந்த ஸ்லைசிங். இப்போ நீங்க ஓகே, ஸோ இது வரைக்கும் ஐ கெஸ் நீங்க கம்ஃபர்டபுளா இருக்கீங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, ஏன்னா நமக்கு டைம் இருக்கு. திரும்ப இல்ல வேற எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாலும் சொல்லுங்க, திரும்பவும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜி, இப்ப அது பேரலா நாங்க ஒர்க் பண்றது பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லனா வந்து இந்த எக்ஸசைஸ் ஷீட் வந்து அப்புறம் இல்ல ஃபைனலா நான் நாங்க ரன் பண்ணி? இல்ல நான் இப்போ ஒரு ஸ்ட்ரிங்ஸ் வரைக்கும் முடிச்சிட்டு கொஞ்சம் டைம் தரேன் நான், அப்போ நீங்க ஓகே கொஞ்சம் ஓகே. பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, அண்ட் தென் நம்ம அடுத்த கான்செப்ட் போகலாம். அந்த மாதிரி பிளான் பண்ணலாம்னு இருக்கேன், ஏன்னா இப்போ நீங்க எக்ஸிக்யூட் பண்ணும்போது அங்கே லேட் ஆகலாம். ஸோ அதுக்காக தான் நான் பார்க்குறேன் நான். ஜி, சொல்லுங்க இதுல ஒரு டவுட். இப்ப ஸ்லைசிங் சொல்லுங்க. யூஸ் பண்றோம்ல, ஸ்லைசிங் ஆமா யூஸ் பண்றோம்ல, ஆமா இப்ப எனக்கு இதுல ஒரு டவுட் என்னன்னா, அந்த ஒரு ஸ்லைசிங்லயே நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை ஃபைண்ட் பண்ணி அதுல இருந்து ஸ்லைசிங் எடுக்க முடியுமா?
பண்ணலாங்க. இப்ப நீங்க கேக்குறது என்னன்னா, ஸ்லைசிங் பண்ணதுல இருந்து திரும்பி ஸ்லைசிங் பண்ணுமான்னு கேக்குறீங்க, கரெக்ட்டுங்களா? இல்ல ஒரு கேரக்டர்னா வந்து ஒரு ஸ்ட்ரிங் இப்ப இருக்கு இல்லையா, இப்ப வந்து ஹவாரியோன்னு கொடுத்துருக்கீங்க ஒரு ஸ்ட்ரிங், ஆமா அந்த ஸ்ட்ரிங்ல வந்து நான் ஆறு இருக்கான்னு ஃபைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அந்த ஸ்ட்ரிங் ஸ்பிளிட், அதுக்கப்புறம் இருக்க கேரக்டர் எல்லாமே நான் ஸ்பிளிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபைன் பண்ணி ஆ ஒரு கேரக்டர் ஃபைன் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்பிளிட் பண்ணணும். ஓகே. இப்போ ஹாய் ஹவ் ஆர் யூல ஆ ஆர் ஹெச் ஆர் யூ இல்ல ஆர் வச்சுக்கலாம் இல்ல ஏ வச்சுக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் ஏ ஆ அக்கரன்ஸ், ஃபர்ஸ்ட் ஏ வர அக்கரன்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஆ கேரக்டர் நான் பண்ணலாங்க. ஃபைன் பண்ணோம் அந்த ஸ்லைசிங் நான் எடுக்கணும் அப்படின்னா அது எப்படி பண்றது? ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அந்த கேரக்டரோட இண்டெக்ஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்னங்க, நம்ம வந்து அதுக்கப்புறமா வந்து நம்ம அதுக்கு ஸ்லைசிங் அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ வந்து இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பி டாட் இண்டெக்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு கால் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சொல்லிடுவோம் நமக்கு ஏன்ற கேரக்டர் வந்து இந்த பியில் செவன்த் இண்டெக்ஸில் இருக்குன்னு. அப்ப நீங்க கேட்கலாம், மல்டிபிள் அக்கரன்சஸ் இருந்தா அப்படி காமிக்காது, ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும் தான் காமிக்கும். ஆமாம் மல்டிபிள் அக்கரன்சஸ் வேணும்னா நீங்க வந்து ஒரு ஃபார் லூப்ல எல்லாம் போட்டு தான் எடுக்க வேண்டியதா இருக்கும். அப்போ எனக்கு ஓகே இங்க ஏ கிடைச்சிருச்சு. இப்போ நீங்க ம் ம் கேட்டமே ஏல இருந்து எவ்வளவு வேணுமோ நான் ஸ்லைஸ் பண்ணிட்டு போக போறோம். இதை ஓகே பத்தி நான் இப்போ நெக்ஸ்ட் நான் பேசுவேன். இது நம்ம மெத்தட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பேசுவோம், அப்போ கண்டிப்பா இதை ஓகே பத்தி ஓகே பேசுவோம். ஓகே ஜி. ஓகே. இப்போ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதுவாங்க. இப்போ நமக்கு வந்து பைத்தன் இருக்கு, அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதும். பைத்தன்லேயும் அந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதலாம்னா எழுதலாம், பட் பைத்தன்ல அது தேவைப்படல. ஏன்னா இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஏ வந்து பைத்தன் இருக்கு, இதை நான் ரிவர்ஸ் பண்ணால் பைத்தன்லேயே அதுக்கு ஒரு ஷார்ட்கட் கொடுக்குறோம். கோலன் கோலன் மைனஸ் ஒன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டபுள் கோலன் மைனஸ் ஒன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் ஆகலாம். ரொம்ப ஷார்ட் இருக்கு. எங்கேயாவது உங்களுக்கு ஸ்ட்ரிங் ரிவர்ஸ் பண்ண சொன்னாங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் இதை நீங்கள் ஒரு வேரியபிள் கூட நீங்கள் அசைன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் சீனை அசைன் பண்ணிக்கிறேன்னு வச்சு. அப்போ இந்த சீல இந்த வேல்யூ வந்து நமக்கு மேப் ஆயிடும், சரிங்களா? ஏ ஆஃப் கோலன் கோலன் தாங்க. ஸோ இந்த டபுள் கோலன் பற்றின ஒரு கான்செப்டுக்குள்ளே நீங்கள் போகணுன்னு அவசியம் இல்லை, அது அந்த அளவுக்கு நமக்கு தேவையும் இல்லை. வேணும்னாலும் அதை நீங்கள் பார்க்கலாம், அது ஒரு அது கஷ்டமான ஒரு கான்செப்ட்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ ஆஃப் ஜீரோ கோலன் டபுள் கோலன் டூன்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சாரி இது பியா, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இங்கே வந்து பி ஆஃப் ஜீரோ டபுள் கோலன் டூன்னு தரும்போது என்ன பண்ணுதுன்னா ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணுது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுலேருந்து எவ்ரி யூனோ எவ்ரி தேர்ட் வேல்யூ நமக்கு வந்து அது ரிட்டர்ன் பண்ணுதுங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஐ ஸ்பேஸ் அண்ட் தென் ஹெச் இந்த மூணுத்தையும் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த ஓ வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் தென் டபிள்யூ ஸ்பேஸ் ஏ இந்த மூணுத்தையும் நமக்கு இன்னும் அது வந்து விட்டுட்டு ஆரை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இப்போ நம்ம ஜீரோ கோலன் கோலன் டூன்னு கொடுத்தா டூன்றது அந்த ஃபினிஷிங் வேல்யூ, பட் எப்பயுமே அது பிளஸ் ஒன்னாக தான் கன்சிடர் பண்ணோம். ஸோ இன்னும் த்ரீ கேரக்டர்ஸை நமக்கு விட்டுட்டு அதுக்கு அடுத்த கேரக்டர் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் அந்த டபுள் கோலனோட கான்செப்ட். அது அதுலயே வந்து நீங்கள் மைனஸ் ஒன்னு கொடுக்கும் போது என்ன பண்ணணும்னா அது வந்து பை ஸ்ட்ரிங் வந்து ரிவர்ஸ் பண்ணிடும். ஓகே, ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ணிடும். இந்த லெவலுக்கு இது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இப்போ ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங் பற்றி பார்த்தோம், அண்ட் தென் ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் பற்றி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் நமக்கு கன்கார்டினேஷன். அந்த ஜீரோ கோலன் கோலன் டூ எனக்கு சரியா புரியல, எனக்கு ஒரு தடவை சொல்ல முடியுமா? சொல்லாமா, ஒன்றும் இல்லைங்க. இப்போ
இப்போ நான் ஜீரோ கோலன் கோலன் ஒன்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்னா உங்களுக்கு அப்படியே அந்த ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே ஓகே பேசிக் ஜீரோ, நீங்க பின்னு பிரிண்ட் பண்றதும் பி ஆஃப் ஜீரோ கோலன் கோலன் ஒன்னு கொடுக்கறதும் ரிட்டர்ன் பண்ணி, அது ரெண்டுமே ஒண்ணுதான். இப்போ நான் கோலன் கோலன் டூன்னு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பைத்தன் என்ன பண்ணுவோம்னா, ஓகே நான் ஜீரோல ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறமா எவ்ரி இந்த மூணு கேரக்டர் அது வந்து விட்டுடும், மூணு கேரக்டரை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா வரக்கூடிய கேரக்டரை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணும், ஓகே ஜீரோவை ரிட்டர்ன் பண்ணும். இப்போ நம்ம இங்க டூனு கொடுத்ததால அது என்ன பண்ணோம், டூ பிளஸ் ஒன்னு பண்ணிட்டு த்ரீ கேரக்டர்ஸ் வந்து அது இட் வில் லீவ் தி த்ரீ கேரக்டர்ஸ் அண்ட் இட் வில் டேக் தி ஃபோர்த் கேரக்டர். ஓகே ஓகே ஸோ அதுதான் அது ஒரு அந்த டபுள் கோலன், சிங்கிள் கோலன்னா அது ஸ்லைசிங்ல போயிடும், டபுள் கோலன் வரும்போது இந்த மாதிரி நீங்க ஸ்கிப் பண்ணி கேரக்டர்ஸை ஸ்கிப் பண்ணி எடுக்கணுன்ற இடத்துல நீங்க இந்த மாதிரி கான்செப்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதே அந்த ஸ்கிப் பண்றதுல நீங்க மைனஸ் ஒன்னு கொடுத்துட்டீங்கன்னா அது என்ன பண்ணிடும்னா ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பி ஆஃப் ஜீரோ கோலன் கோலன் மைனஸ் ஒன்னு கொடுத்துட்டோம்னா ஃபுல் ஸ்ட்ரிங்கை அது ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். சார் ஜஸ்ட் பி ஆஃப் கோலன் கோலன் மைனஸ் ஒன்னு கொடுத்துட்டீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரிங்கை அது வந்து ரிவர்ஸ் பண்ணி. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன், ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் அப்படின்ற கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ கன்காட்டினேஷன்றது என்ன, பேசிக்கா ரெண்டு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம ஆட் பண்றது. ஓகே ஏன்னு ஒரு ஸ்ட்ரிங் அண்ட் பின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்றது தான், ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஜாயின் பண்ற மாதிரி தான் கன்காட்டினேஷன். ஸோ அது பைத்தன்ல எப்படி பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள், பிளஸ் அப்படின்ற சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் எம் இஸ் ஈக்குவல் டு ஹாய் அப்படின்னு இருக்குங்க, அண்ட் என் இஸ் ஈக்குவல் டு ஹலோன்னு இருக்கு. எம் இஸ் ஈக்குவல் டு ஹாய் அண்ட் என் இஸ் ஈக்குவல் டு ஹலோன்னு இருக்கு. இப்போ நான் எம் பிளஸ் என் அப்படின்னு பண்ணனா இந்த ஸ்ட்ரிங் ரெண்டுமே கன்கேட்னேட் ஆயிடும், ஹாய் ஹலோ அப்படின்னு. இப்போ இதை நாம ஏதோ ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் இஸ் ஈக்குவல் டு எம் பிளஸ் என் இல்லை சும்மா ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு எம் பிளஸ் என் கன்கேட்னேட் பண்றேன். அண்ட் இப்போ நமக்கு இந்த ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃப் ரிசல்ட்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த ஆட் ஆன அதாவது ரெண்டும் கம்பைன் ஆன ஸ்ட்ரிங் நமக்கு கிடைக்கும். இதுதாங்க ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன். ஸோ இந்த ரெண்டுத்தையும் கம்பைன் பண்றது யார் பண்றாங்கன்னா இந்த பிளஸ்ன்ற இந்த ஆப்ரேட்டர் தான் பண்ணுங்க. நீங்க கேட்கலாம் பிளஸ் வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து இந்த மாதிரி கம்பைன் பண்ணுது, இதுவே ரெண்டு இன்டீஜர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் டூ பிளஸ் த்ரீ அப்படின்னு கொடுத்தேன்னா பைத்தன்ல என்ன பண்ணோம், பேசிக்கா அடிஷன் பண்ணும் கரெக்டுங்களா. டூ பிளஸ் த்ரீன்னு வரும்போது அடிஷன் பண்ணும், அதுவே ரெண்டு ஸ்ட்ரிங்கை வச்சு நீங்க பிளஸ் பண்ணீங்கன்னா அது வந்து இந்த மாதிரி கம்பைன் பண்ணும் சரிங்களா. ஒரே ஆள் தான் பல விதமான ரோலை வந்து பண்றாங்க சரிங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன சொல்றேன்னா, பிளஸ்ன்ற ஒரு ஆபரேட்டர் ஒரே மனுஷன். இப்போ நீங்க ஒரு படத்துல எடுத்துக்கோங்க, எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹீரோன்றவர் வில்லன் கிட்ட ரொம்ப ஒரு அக்ரெசிவா இருப்பாரு, அண்ட் அதே பாத்தீங்கன்னா லவர் கிட்ட பாத்தீங்கன்னா அவர் ஒரு லவபிள் பர்சனா இருப்பாங்க, அப்பா அம்மா கிட்ட ரொம்ப மரியாதையான, சொசைட்டி கிட்ட. ஸோ ஒரே பர்சன் பல விதமான ரோல்ஸை பண்றாங்க. இதுக்கான ஒரு கான்செப்டை வந்து இவங்க என்னன்னு சொல்றாங்கன்னா ஜென்ரலா பைத்தன்லாம் இல்லைங்க, இது ஒரு கான்செப்டாவே சொல்றாங்க. இது பேர் என்னன்னா பாலிமார்பிசம் அப்படின்றாங்க. நீங்க ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்படின்ற அந்த கான்செப்ட் குள்ள போனீங்கன்னா இந்த பாலிமார்பிசம்ன்றது ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்ல பாலிமார்பிசம் பைத்தன் இல்லாம எல்லா லாங்குவேஜ்லயும் எல்லா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட்லயும் பார்க்கலாம். என்னன்னா பாருங்க சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ்ல தன்னைத்தானே அது ப்ரெசென்ட் பண்றது தான் பாலிமார்பிசம். ஓகே இட் இஸ் தி எபிலிட்டி ஆஃப் எனி டேட்டா டு பி ப்ராசஸ்ட் இன் மோர் தென் ஒன் ஃபார்ம்.
சரி, நம்ம ஆக்சுவலாக பைத்தனில் வந்து நிறைய ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ஒரு கான்செப்ட்ஸ் எல்லாம் படிப்போம், பட் அதுக்கான பேர் இதுதான் தெரியாதமையே படிக்கிறோம் சரிங்களா. மற்ற லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கான்செப்டாக படிப்பாங்க, பைத்தனில் நம்ம ஜஸ்ட் லைக் தட் அதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ யாராவது பாலிமார்ஃபிசம்னு கேட்டாங்கன்னா இந்த இதை நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கூட நீங்கள் பேசிட்டு போயிடலாம், இந்த ப்ளஸ் வச்சுட்டு நீங்கள் பேசிட்டு போயிடலாம் சரிங்க. இப்போ எனக்கு ஒரு டவுட் இருக்கு, என்ன டவுட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாய் ஹலோ இப்படி இருக்கு, எனக்கு வந்து ஹாய் ஸ்பேஸ் ஹலோன்னு வேணும், அது பண்ண முடியுமா? நான் பண்ணலாமே, அது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இங்கேயே பண்ணிடலாமா இதுலயே? அதுலயே நான் திரும்ப ரீரைட் பண்றேன், ரிசல்ட் இஸ் ஈக்குவல் டு எம் பிளஸ். இப்போ நமக்கு தேவை ஸ்பேஸ், ஸோ ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள நான் ஒரு ஸ்பேஸை கிரியேட் பண்ணிட்டு திரும்ப பிளஸ் தென் என், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணி பாருங்க, ஹை ஸ்பேஸ் ஹலோ வந்து நமக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கன்கேட்னேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ கன்கேட்னேஷனும் முடிஞ்சிருச்சு, என்னென்ன பார்த்துருப்போம், ஸ்ட்ரிங்கில் இண்டெக்ஸிங் பார்த்தோம், ஸ்லைசிங் பார்த்துருப்போம், அண்ட் தென் கன்கேட்டினேஷன் பார்த்துருப்போம். இப்போ நான் எடுத்ததுமே ஸ்ட்ரிங்கை வந்து என்னன்னு சொன்னோன்னா ஸ்ட்ரிங் இஸ் அன் இம்யூட்டபிள் அரே அப்படின்னு சொன்னோம் கரெக்டுங்களா. இந்த ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் இம்யூட்டபிள் அரே. இம்யூட்டபிள்னா என்ன? ஒரு தடவை நீங்கள் அதை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப வந்து நம்மளால் அந்த ஸ்ட்ரிங்கை வந்து எடிட் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் வந்து ஏல பைத்தன் வச்சுருக்கேன் கரெக்டுங்களா, ஏன என்ற ஸ்ட்ரிங் வந்து பைத்தன் இருக்கு. இப்போ வந்து நீங்கள் கேட்குறீங்க எனக்கு பைத்தான் வேணாம், ஓகே அந்த பைத்தனில் இருக்கிற அந்த பியை எடுத்துட்டு எங்களுக்கு வந்து ஜேன்னு போடுங்க, பியை ரீப்ளேஸ் பண்ணுங்க, பியை வந்து ஜே அப்படின்ற ஒரு கேரக்டராகவோ இல்லை சி ஏதோ ஒரு கேரக்டர் ஜைத்தான் இல்லை சைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அது பாசிபிளான்னு கேட்டிங்கன்னா பைத்தனில் பண்ண முடியாது. அது ஏன்னு சொல்கிற பாருங்க. இப்போ இது இது என்னங்க இம்யூட்டபிலிட்டி, இப்போ நீங்கள் இதை ஃபர்ஸ்ட் இந்த பியை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இண்டெக்ஸிங் கரெக்டுங்களா. நம்ம ஏ ஆஃப் ஜீரோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த பியை வந்து ஆக்சஸ் பண்ணிடலாம். ஒரு நீங்க என்னன்றீங்கன்னா நீங்க ஒரு பேக்னு தானே சொன்னீங்க, அந்த பேக்ல இருக்கக்கூடிய பொருள் தானே ஒன்று ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் பொருள் லேப்டாப்பா இருக்கு, அந்த லேப்டாப்பை எடுத்துட்டு நான் ஒரு டேப்பை வைக்கலான்னு இருக்கேன். ஓகே, ஸோ அப்போ நான் எப்படி பண்ணலாம், அதை ஏ ஆஃப் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஜீரோ பின்னு இருக்கு, அது போல நீங்க எனக்கு ஏன் ஜே ஜேன்னு கொடுத்தா அது மாறாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாறாதுங்க சரிங்களா. அதுதான் பைத்தன்ல நம்ம சொல்லக்கூடிய இம்யூட்டபிலிட்டி. ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட் நமக்கு எரர், இதை தான் பைத்தன்ல இம்யூட்டபிள். ஆக ஒரு தடவை நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதை நம்ம எடிட் பண்றது பைத்தன்ல அலோ பண்ணலை சரிங்களா, இதுதான் இம்யூட்டபிலிட்டி. அப்போ பைத்தன்ல எடிட் பண்ணக்கூடிய மியூட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ் இருக்கு, அதை தான் நம்ம அடுத்த டாபிக்ல பார்ப்போம். இப்போ லிஸ்ட்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு பைத்தன்ல, இப்போ எப்படி ஸ்ட்ரிங்னு ஒரு ஆப்ஜெக்ட் படிக்கிறோமோ லிஸ்ட்னு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அந்த லிஸ்ட் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளால மாற்ற முடியும், அதே வேரியபிள்லயே மாத்திக்கலாம், ஆனா இங்க மாற்ற முடியாது சரிங்களா. எனக்கு ஒரு டவுட் இருக்கும், மாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க, இதை நம்மளால மாத்த முடியுமா? கண்டிப்பா மாத்த முடியும். ஓகே, அதாவது டைரக்டா மாத்த முடியாது, இந்த மாதிரி நீங்க அசைன் பண்ணி மாத்த முடியாது, பட் இதை வேற ஏதோ ஒரு சின்னதா ஒரு கான்செப்ட் அப்ளை பண்ணா இதை மாத்த முடியும். ஓகே, அது எப்படி மாத்தலாம், எனி கெஸ்? ஆக்சுவலாக டேரக்டாக மாற்ற அலோவ் பண்ண மாட்டேங்குது பைத்தன், பட் நாம ஒரு சின்ன கான்செப்ட் அப்ளை பண்ணால் இதை மாற்றலாம். ஸ்ட்ரிங் லிஸ்ட் ஸ்லைஸ் இல்லஸ் பிளேஸ் பண்ணலாமா ஜி?
என்ன என்னங்க ஸ்பிளிட் ஸ்ட்ரிங் ஸ்பிளிட் அண்ட் லிஸ்ட் பண்ணலாமா இல்லைன்னா சப்ஸ்ட்ரிங் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா சார்? எப்படி? அதாவது இப்ப நம்ம லேர்ன் பண்ணதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. இப்ப நம்ம கொஞ்சம் ஓகே கான்செப்ட்ஸ் ஓகே எல்லாம் அந்த மாதிரி படிச்சிருக்கோம் சொல்லுங்க. இல்லைங்களா, ஓகே ஓகே இந்த கான்செப்ட் வழியா? ஓகே இந்த கான்செப்ட்ஸ் வச்சு அதை ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்களா. ஜி என்னோட திரும்ப கொஷின் சொல்லுங்க, புரியுதுங்களா? ஒன்றும் திரும்ப இல்லைங்க, சொல்லுங்க சார். இப்போ இந்த பைத்தான் இருக்குங்க ஏ, இதை வந்து நான் என்ன பண்ணேன்னா ஜைத்தான்னு மாற்ற ட்ரை பண்ணுறேன். அந்த பிஏ ஜேன்னு அசைன் பண்ண பார்க்குறேன், பட் அலோவ் பண்ண மாட்டேங்குது. அப்போ எனக்கு அந்த பைத்தான்றதை நான் ஜைத்தான்னு மாற்றணும். அதுக்கு நாம இதுக்கு முன்னாடி சில கான்செப்ட்ஸ் படிச்சிருக்கோம் ஸ்ட்ரிங்கை வச்சு. அந்த கான்செப்ட்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணி இதை மாற்ற முடியுமா? டைரக்டா அது அலோவ் பண்ண மாட்டேங்குது, பைத்தன் எரர் வரும். இதை நாம ஏதாவது ஒரு சின்ன ஒரு கோட் பண்ணி மாற்ற முடியுமா? நீங்க சாட்ல ஆன்சர்ஸ் ஷேர் பண்ணலாம். அந்த வேரியபிள் ஏகே மாத்தணுமா இல்லை வேற வேரியபிள்ல போட்டு மாத்தணுமா? அது உங்க இஷ்டம். அந்த வேரியபிளுக்கு தான் மாத்த முடியாது, அதுதானே இம்யூட்டபிலிட்டி. வேற வேரியபிள்னா நம்ம என்ன வேண்டாலும் செஞ்சுக்கலாம்ல. கரெக்ட் கரெக்ட். ஓகே, சரவணன் ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காரு, பியூட்டிஃபுல்லான ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காரு சரவணன். ஆமாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஆஃப் ஜீரோன்னு இருக்குங்க, நான் ஜேனு அசைன் பண்ணுறேன், முடியல பண்ண முடியல, கரெக்டுங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏ ஆஃப், அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன், இது ஐடி ஆஃப் ஏ என்னன்னு ஒரு தடவை பார்த்துக்கிறேன். இப்போ இதோட மெமரி அட்ரஸ் என்னன்னு பார்க்குறேன். இப்போ சரவணன் கொடுத்த ஆன்சரை தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். என்னன்னு ட்ரை பண்ண போகிறேன், நமக்கு தேவை பைத்தானுக்கு பதிலாக ஜைத்தான்னு வரும். அப்போ இந்த பிஏ நாம எடுத்துடணும், கரெக்டுங்களா? பிஏ நாம பைத்தன்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி அதை ரிமூவ் பண்ணிக்கலாம், அதை எப்படி ஸ்கிப் பண்ணலாம்? ஏ ஆஃப் ஒன்னுலேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒன் கோலன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிஏ மிஸ் பண்ணிட்டு மீதி இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் வந்துடும், கரெக்டுங்களா? கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்னா, இது வந்தது கூட நான் வந்து கன்காட்டினேஷன் பண்றேன். கன்காட்டினேஷன் இப்போ படிச்சோம் இல்லைங்களா? ஸோ ஜே பிளஸ் ஏ ஆஃப் ஒன் கோலன் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன். அப்போ நமக்கு இந்த இந்த YTHON கூட இந்த ஜே ஆட் ஆகும்போது ஜெய்தான்னு வரும். பட் ஸ்டில் ஏ மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மாறல, ஓகே? ஏன்னா நான் ஏக்கு திரும்ப அசைன் பண்ணலை. ஏ மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லை, அது பைத்தானா தான் இருக்கு. அப்ப நான் திரும்ப ஏக்கே அசைன் பண்ணா இந்த ஜே பிளஸ் ஏ ஆஃப் ஒன் கோலன்னு கொடுத்தனா அது இப்போ ஏவையும் மாத்திடும். இப்போ நீங்க கேட்கலாம், பழைய ஏ, அதாவது பழைய ஏ வந்து பைத்தான் இருந்தது, அந்த ஏவே தான் இப்போ ஜைத்தானா மாறி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. அதுதான் இங்க இந்த இம்யூட்டபிலிட்டின்ற கான்செப்டை புரிஞ்சுக்கணும். சரி, நீங்க ஒரு ப்ரோக்ராமரா விஷயம் கத்துக்கிட்ட பிறகு இந்த மாதிரி யூனோ ஹார்ட் கோடிங்லாம் பண்ணி நம்ம மாத்தலாம், பட் அதோடைய ஒரிஜினாலிட்டியை நம்மளால மாத்த முடியல. ஏன்னு சொல்லணும்னா பழைய ஏ, அதாவது பைத்தனோட ஐடி இது, மெமரி அட்ரஸ் இது, அதுவே நீங்க இப்போ புது, இது வந்து புது ஏவா தான் அது கன்சிடர் பண்ணும், இது வந்து வேற ஒரு ஐடியா தான் இருக்கும். 99 something 2928 முடிஞ்சிருக்கு, இது 1120 முடிஞ்சிருக்கு, சரிங்களா? அது ஏவை மாத்த ஒத்துக்கல, பட் ஆஸ் அ ப்ரோக்ராமரா நீங்க என்ன பண்ணீங்கன்னா, நீ மாத்த இல்லைன்னா பரவாயில்ல, நான் வந்து ஹார்ட் கோட் பண்ணி நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏ அதை திரும்ப ஏகே அசைன் பண்ணி ஏ வந்து ஜெயித்தானா மாத்திக்கிறேன். இல்ல இன்னொருத்தர் கேட்டார், ஒரு பார்ட்டிசிபென்ட் கேட்டார், அதை நான் வந்து பி ஈக்குவல் டுன்னு கொடுத்துட்டுமா இல்ல சி ஈக்குவல் டுன்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு ஆப்ஷன் தான். இப்போ ஏ வந்து பழைய ஏ பைத்தானாவே இருக்கும், இப்போ நீங்க சிஓ டிஓ நீங்க அசைன் பண்ணிருந்தீங்கன்னா அது ஒரு புது வேரியபிளா கிரியேட் ஆயிருக்கும், சரிங்களா? ஸோ இது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்ஸ் தான். நம்ம எப்படி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான்
அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம லேர்ன் பண்ண லேர்ன் பண்ணுறதா இருக்கும். அப்ப அந்த பழைய அட்ரஸ் வந்து என்ன கார்பேஜ் கலெக்ஷன்ல போயிருமா? கார்பேஜ் அது கலெக்ஷன் போயிடும். ஓகே. அவ்வளோதான் கலக்குறீங்க பார்த்தீங்களா, லாஸ்ட் வீக் படித்த கார்பேஜ் கலெக்ஷன் இப்போ நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த பழைய அட்ரஸ் என்ன ஆகுனா இப்போ ஃப்ரீயாக இருக்கும், அடுத்து நீங்கள் ஏதோ ஒரு வேரியபிளோ ஏதோ ஒன்று பண்ணும்போது அதை வந்து யூஸ் பண்ணிக்கும், அந்த மெமரி அட்ரஸை யூஸ் பண்ணிக்கும். ஸோ ஸ்ட்ரிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான ஃபங்க்ஷனாலிட்டிஸுங்க. இப்போ ஸ்ட்ரிங்ஸில் என்னென்ன பார்த்தோம்னா இண்டெக்ஸிங் பார்த்தோம், ஸ்லைசிங் பார்த்தோம், அண்ட் கன்கேட்டினேஷன் பார்த்தோம், இப்போ இந்த இம்யூட்டபிலிட்டி நேச்சரையும் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மெத்தட்ஸ். மெத்தட்ஸ் ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய மெத்தட்ஸ். மெத்தட்ஸ்னா என்ன? சி, எல்லா ஆப்ஜெக்டுக்கும் பைத்தன்ல, அது ஸ்ட்ரிங்கா இருக்கட்டும், இதுக்கப்புறம் நம்ம படிக்கக்கூடிய லிஸ்ட் டப்புள் இந்த மாதிரி படிப்போம், புது ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பத்தி படிப்போம். எல்லா ஆப்ஜெக்டுக்கும் பைத்தன்ல என்ன பண்றாங்க, ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வச்சிருக்காங்க. ஓகே, நீ ஸ்ட்ரிங் ஆயிரு, நம்பர்ஸ் ஆயிரு, இல்லை இந்த மெலிஸ்ட் இந்த மாதிரி அரேஸ் ஆயிரு, எல்லாருக்கும் ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வச்சிருக்கோம். இப்போ என்னை எடுத்தீங்கன்னா எனக்குன்னு சில ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும், இப்போ நீங்க உங்களுக்கான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும் சரிங்களா. ஆஸ் எ ஹியூமன் நம்ம ரெண்டு பேருக்கான பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு, ப்ரீத் பண்றது, வாக் பண்றது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்குள்ள காமனா இருக்கும், அந்த மாதிரியான காமன் ஃபங்க்ஷனாலிட்டிஸும் இருக்கு, அதை விட்டுருங்க. அது இல்லாம நமக்கான ஸ்பெஷலைஸ்டான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா. இப்போ உங்க ஆஃபீஸ்ல நான் வந்து ஒன்றும் பண்ண முடியாது கரெக்டுங்களா, அதே மாதிரி இன்னும் என்னுடைய டொமைன்ல வந்து நீங்க வந்து ஒர்க் பண்றதும் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி நமக்கான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தனித்தனியா இருக்கு இல்லைங்களா. அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணிடுறான், ஸ்ட்ரிங்குக்கான மெத்தட்ஸ் இது, இன்னும் லிஸ்ட்டுக்கான மெத்தட்ஸ் இது, லிஸ்டோட ஃபங்க்ஷனாலிட்டி எத்தனை வந்து நான் ஸ்ட்ரிங்ல ட்ரை பண்ணலாமா முடியாது, அதேமாதிரி ஸ்ட்ரிங்கை எடுத்துகிட்டு போயிட்டு நான் வேற எதுல ட்ரை பண்ணணும் முடியாது. ஸோ அவங்கவுங்களுக்கு இந்த இந்த ஃபங்க்ஷனாலிட்டின்னு பிரிச்சு கொடுத்துட்டான், அதை தான் இங்க மெத்தட்ஸ்ன்றான். இது இன்டர்வியூல ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டினா கேட்கறாங்க, மெத்தட்ஸ்னா என்ன, மெத்தட்ஸ்க்கும் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றான். ஒண்ணுமே கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான். மெத்தட்ஸ் ஆர் ஆல்சோ ஃபங்க்ஷன்ஸ், பட் தே ஆர் ஸ்பெசிஃபிக் டு தி ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே, மெத்தட்ஸ்ன்றதும் ஃபங்க்ஷன்ஸ் தாங்க, ஆனால் அவங்க அந்த ஆப்ஜெக்டுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷனாக இருப்பாங்க. அப்போ காமனான ஃபங்க்ஷன்ஸாக இருக்கா? ஆ இருக்கு. இப்போ நீங்க பிரீத் இதெல்லாம் சொன்ன மாதிரி காமனான ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ நீங்க இந்த பிரிண்ட்டுன்னு ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க, பிரிண்ட்டை வந்து நீங்க ஸ்ட்ரிங்குக்கும் யூஸ் பண்ணலாம், லிஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், நம்பர்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம், எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம் கரெக்டுங்களா. பிரிண்டா இருக்கட்டும், இப்போ நம்ம பார்த்தோம் இந்த ஐடி எடுத்துக்கோங்களேன், இந்த ஐடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தோம், நீங்க ஐடி வந்து நீங்க நம்பர்ஸ்க்கும் பார்க்கலாம், ஸ்ட்ரிங்குக்கும் பார்க்கலாம், ஃப்ளோட்டுக்கும் பார்க்கலாம். ஸோ இந்த பிரிண்ட்டு, ஐடி, டைப்பு இதெல்லாமும் ஃபங்க்ஷன்ஸ் தான், ஆனால் இவங்களாம் காமனாக இருக்காங்க, யாருக்கு வேணாலும் நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். டெலிட் எடுத்துக்கோங்களேன், டெலிட் வந்து நீங்க நம்பரையும் டெலிட் பண்ணலாம், ஸ்ட்ரிங்கையும், இதெல்லாம் காமன். ஆனால் ஸ்ட்ரிங்குக்கான சில மெத்தட்ஸ் இருக்கு, அதை எடுத்து வந்து நான் லிஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணோம்னா அதெல்லாம் பண்ண முடியாது சரிங்களா. ஓகே சரி, அப்போ இந்த ஸ்ட்ரிங்கோட மெத்தட்ஸ் எல்லாம் எப்படி நாம டிஸ்பிளே பண்றது, எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. டிஐஆர் அப்படின்னு ஒரு அகைன் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பான் பைத்தன்ல. ஸோ டிஐஆர் ஆஃப் நீங்க எஸ்டிஆர் அப்படின்னு கால் பண்ணுவோம், ஏன்னா ஸ்ட்ரிங்கோடைய அந்த ரெப்ரசன்டேஷன் இங்கே எப்படி இருக்குன்னா எஸ்டிஆர் தான், டிஏஆர் ஆஃப் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நீங்கள் டிஏஆர் ஆஃப் எஸ்டிஆர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாத்தையும் நான் பிரிண்ட்டுக்குள்ளே கொடுத்துறேன், நீங்கள் அப்படியே கூட கால் பண்ணலாம், பட் பிரிண்ட்டுக்குள்ளே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது இந்த ஹரிசான்டல் இதில் பிரிண்ட் பண்ணும், பாக்ஸில் பிரிண்ட் பண்ணும். இங்க பாத்தீங்கன்னா இந்த டபுள் அண்டர் ஸ்கோர் அண்ட் தென் அதாவது ஒரு மெத்தடுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ்லயும் டபுள் அண்டர் ஸ்கோர் இருக்கும், சஃபிக்ஸ்லயும் டபுள் அண்டர் ஸ்கோர் இருக்கும், அதை விட்டுருங்க, அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். அது இல்லாத மெத்தட்ஸ் மெத்தட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த கேபிட்டலைஸ்ல இருந்து பாருங்களேன், இந்த கேபிட்டலைஸ் கேஸ் போல்டு சென்டர்னு மெத்தட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டபுள் அண்டர் ஸ்கோர் இல்லை. ஓகே, அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அந்த மெத்தட்ஸை தான் நம்ம பார்க்க போறோம்.
இப்போ இந்த மெத்தட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஏன்றது ஜெய்தான்னு இருக்கு. ஓகே, நான் இப்போ இந்த ஏ டாட் கேபிட்டலைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா, ஏ டாட் அந்த மெத்தட் நேம் ஃபாலோட் பை ஃபங்க்ஷன் கால் கொடுக்கும், அந்த ப்ராக்கெட்ஸ் கொடுக்கும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜெய்தான் அப்படின்னு. இப்போ இங்க என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நமக்கு வந்து அப்பர் கேஸ் லெட்டர் தான், சரிங்களா? ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து அப்பர் கேஸ் லெட்டராக மாறி இருக்கு. ஸோ ஒரு ஒரு ஃபங்க்ஷனை அப்ளை பண்ணுறோம், அதனால நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு அவுட்புட் கிடைக்குது. அப்போ நீங்க கேட்கலாம், இது இந்த ஒரிஜினல் ஏவை சேஞ்ச் பண்ணியிருக்குமானா? கிடையாது, ஒரிஜினல் ஏவை சேஞ்ச் பண்ணலை, அப்ளை பண்ணியிருக்கு. உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா இதை நீங்க எப்படி கொடுக்கணும், ஏ ஈக்குவல் டு ஏ டாட் கேபிட்டலைஸ் நீங்க ஸ்பெசிஃபை பண்ணணும். கொடுத்தீங்கன்னா அப்போ ஒரிஜினல் ஏவை மாத்திருக்கும். இப்போதைக்கு ஜஸ்ட் உங்களுக்கு அவுட்புட் வரைக்கும் காமிக்கு, தம்பி தான் அவுட்புட், நீ வேணும்னா மாத்திக்கோட அப்படின்னு சொல்லி சொல்லு, சரிங்களா? ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ டாட் கேபிட்டலைஸ் நீங்க கொடுக்கலாம், இல்ல அது நீங்க பி ஈக்குவல் டு பி டாட் கேபிட்டலைஸ் அந்த மாதிரி கூட நீங்க கொடுக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ இங்க நிறைய மெத்தட்ஸ் இருக்குங்க, நிறைய இருக்கு. ஸ்ட்ரிங்ல ஸ்ட்ரிங்கு வரைக்கும் நம்ம பார்க்கறோம், நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. இப்போ இது எல்லா மெத்தட்ஸும் நமக்கு தேவையா? இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் அப்பர்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஏ டாட் அப்பர்னு கொடுத்தேன்னா பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் ஸ்ட்ரிங்குமே நமக்கு வந்து இன்னும் அப்பர் கேஸ்ல கன்வெர்ட் ஆகும். ஓகே, இதெல்லாம் பேசிக். இதுல தான் இப்போ ஒருத்தர் கேட்டார் இல்லைங்களா, எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டரோட இண்டெக்ஸை நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எஸ் இருக்கு. அதுதான் பார்த்தீங்கன்னா நான் இங்கே அந்த இதுல இருந்து தான் நான் யூஸ் பண்ணோம், இண்டெக்ஸ்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணி. பார்த்தீங்களா, இண்டெக்ஸ்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஜெய்தான் இருக்கு, எனக்கு இந்த டி உடைய இண்டெக்ஸ் வேணும். ஓகே, டி வந்து எங்கே இண்டெக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி, அது வந்து ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸ் மட்டும்தான் அவங்க கொடுப்போம், எல்லா அக்கரன்ஸும் கொடுக்காது. ரெண்டு ரெண்டு அப்பியரன் ரெண்டு அக்கரன்ஸ் இருக்குல்ல, மூணு அக்கரன்ஸ் இருக்குனாலும் கிடைக்காது. லெஃப்டில் இருந்து டிராவல்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அக்கரன்ஸை தான் ரிட்டர்ன் பண்ணும். அப்படி உங்களுக்கு எல்லா அக்கரன்ஸ் வேணால் அது ஒரு ஃபார் லூப் நம்ம எழுத வேண்டியதாக இருக்கும், நம்ம வரக்கூடிய செஷன்ஸில் பார்ப்போம். சரி, இப்போது இங்கே இவ்வளோ மெத்தட்ஸ் இருக்கு, எல்லா மெத்தட்ஸும் நம்ம படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லைங்க, சரிங்களா? ஒரு நம்ம ஏன்னா ஒரு டேட்டா சயின்ஸ் டொமைனுக்குள்ளே போக போகிறோம்னா அதுக்கான சில மெத்தட்ஸ் தான் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம். நான் அந்த மெத்தட்ஸ்லாம் என்னென்னன்னு சொல்கிறேன், ஜாயின் மெத்தட், ஸ்பிளிட் மெத்தட், ஸ்ட்ரிப் மெத்தட், சரிங்களா? அண்ட் தென் ஃபார்மெட். ஜாயின், ஸ்பிளிட், ஸ்ட்ரிப் அண்ட் தென் ஃபார்மெட், சரிங்களா? இந்த மெத்தட்ஸ் வரைக்கும் நம்ம நம்ம வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது எனக்கு இந்த ஜாயின், ஸ்பிளிட்டு, ஸ்ட்ரிப்டு, ஃபார்மெட் இது நீங்கள் ஜஸ்ட் ரெஃபர் கூகுளில் ரெஃபர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வரும். ஜஸ்ட் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் மாத்திரம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செஷனில் வந்து எனக்கு வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஜாயின், ஸ்பிளிட்டு, ஸ்ட்ரிப்பு, ஃபார்மெட். இப்போ இந்த இந்த ஸ்பிளிட்டு ஸ்ட்ரிப்பில் எடுத்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்ட்ரிப்னு வரும். ஓகே, ஸ்ட்ரிப்லேயே ரைட் ரைட் சைட் ஸ்ட்ரிப் பண்ணுறது, லெஃப்ட் ரைட் இந்த மாதிரிலாம் வரும், அதெல்லாமும் அப்படியே பார்த்துருங்க. பட் இந்த மெத்தட்ஸ் வரைக்கும் பாருங்கள் போதும், மீதி எதுவுமே நமக்கு தேவையில்லை, சரிங்களா? ஸோ பைத்தன்லேயே டாக்குமெண்டேஷன் உங்களுக்கு கிடைக்குமா நீங்கள் கேட்கலாம், கிடைக்குங்க. அதாவது பைத்தன், ஐம் சாரி, நீங்கள் பைத்தன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கமாண்ட் இருக்கு. நீங்கள் இப்போ ஹெல்ப் ஆஃப் எஸ்டிஆர் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங்கை பார்த்தீங்கன்னா ஃபுல் டாக்குமெண்டேஷனும் பைத்தனில் கொடுத்தோம், அதில் இருக்கிற ஒரு ஒரு மெத்தடை பற்றி, அப்பர்னா என்ன பண்ணும், டைட்டில் மெத்தட் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஃபுல் ஃபுல் டாக்குமெண்டேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஹெல்ப் கமாண்ட், ஹெல்ப் ஆஃப் எஸ்டிஆர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, இல்லை நீங்கள் கேட்கலாம் எனக்கு ஃபுல் டாக்குமெண்டேஷன் வேணாங்க, ஒரு பர்டிகுலர் இப்போ வந்து நீங்கள் ஏன்னோ நீங்கள் வந்து அப்பர் அப்படின்ற மெத்தட வரைக்கும் எனக்கு டாக்குமெண்டேஷன் வேணும், நீங்கள் எஸ்டிஆர் டாட்
அக்வயர் அப்படின்னு கால் பண்ணீங்கன்னா அதோடைய டாக்குமெண்டேஷன் வரைக்கும் கூட உங்களுக்கு ரிட்டர்ன். ஸோ ஹெல்ப் கமாண்ட் உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கு, ஹெல்ப் கமாண்ட் வேணும் பைத்தனில் ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுத்துனா நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் ஹெல்ப் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெல்ப் ஆஃப் எஸ்டிஆர் இல்லை ஹெல்ப் ஆஃப் எஸ்டிஆர் டாட் அப்பர் அப்படின்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? இட்ஸ் எவ்ரி திங் கிளியர்? பிரகாஷ், ஐ எம் ஹலோ குட். ஜி சொல்லுங்க. ஜி ஜி சொல்லுங்க இப்போ சார். நீங்க நாலு மட்டும் தானே சொல்லியிருக்கீங்க, ஆமாம் கவுண்ட்டு கவுண்ட்டு இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோமா டேட்டா சயின்ஸ் ரிலேட்டடா? இல்லை கவுண்ட் இதெல்லாம் நம்ம அந்த அளவுக்குலாம் போகணும், ஏன்னா ஸ்ட்ரிங்கு வந்து நம்ம நிறைய பாண்டாஸ் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே, நம்ம வந்து பேசிக்காக இந்த மெத்தட்ஸ்லாம் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம அதிகபட்சமா நம்ம வந்து ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றது பாண்டாஸ்னு ஒரு பேக்கேஜ் பார்ப்போம், அங்கேயே நம்ம இதெல்லாமே பண்ணிடலாம். ஓகே. இது ஓகேங்களா? எல்லாமே இந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே என்ன மோர் ஸ்ட்ரிங் ரிலேட்டட் அதர் தன் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே பாண்டாஸ்ல இருக்கும், அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பாண்டாஸ், பண்ணிக்கலாம்ன்றீங்க. ஆமா பாண்டாஸ்லயே நம்ம பார்த்துக்கலாம். இது அந்த அளவுக்கு நம்ம இங்க வந்து பேசிக் ஸ்ட்ரிங்ஸ்ல இருந்து நம்ம நிறைய ஒர்க் பண்ண மாட்டோம். பைத்தானோட கீவேர்ட் தேவையில்லை, பாண்டாஸோட கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம அந்த இது பேக்கேஜோட கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி மேனிபுலேட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்ல. ஆமா ஸ்ட்ரிங்ல விளையாடலாம், நீங்க பாண்டாஸ் வச்சுக்கிட்டு நீங்க விளையாடலாம் ஸ்ட்ரிங்ல. ஓகே, பட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்க்காக பைத்தானோட இந்த ஒரு இது. நாலு மெத்தட் பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஜாயின்றது பாத்தீங்கன்னா கண்டிப்பா பைத்தன்ல இருந்து யூஸ் பண்ணுவோம், அண்ட் இந்த ஃபார்மட்ன்றதும் பாத்தீங்கன்னா பைத்தன்ல இருந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் சில பேசிக் வரைக்கும் இங்க இருந்து நம்ம எடுத்துக்கோம், அதனால இது வரைக்கும் பாத்தீங்கன்னாலே ரொம்ப போதுமானது. ஓகே ஜி. ஓகேங்க, சரி. இப்போ நீங்க என்ன கேட்கலாம், இன்னொரு ஒரு டவுட் கூட கேட்கலாம், இந்த டபுள் அண்டர் ஸ்கோர் வச்சு ஏதோ ஒரு சம்திங் வந்தது அது என்னது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம், கரெக்டுங்களா? ஜி ஒன் மோர் கொஸ்டின், சொல்லுங்க. டபுள் அண்டர் ஸ்கோர் சிங்கிள் அண்டர் ஸ்கோர் தெர் இஸ் நோ டிஃபரன்ஸ், எனி டிஃபரன்ஸ் இருக்கா ஜி? தெர் இஸ் நோ டு. இருக்குங்க, அது நான் உங்களுக்கு அந்த கிளாஸ் கான்செப்ட்ஸ் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். நான் நான் இந்த இந்த இல்ல ஜி, இந்த அண்டர் ஸ்கோர் சொல்லல, ஸ்ட்ரிங்ல டபுள் சிங்கிள், இல்ல 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 கோட்ஸ் சொல்றீங்களா, சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ்? சிங்கிள் கோட்ஸ். இல்லங்க, ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகே, இப்போ இந்த இப்ப நம்ம இந்த டிஐஆர்னு கால் பண்ணீங்க, டிஆர் ஆஃப் எஸ்டிஆர்னு கொடுக்கும்போது இங்க டபுள் அண்டர் ஸ்கோர் ஆட் டபுள் அண்டர் ஸ்கோர்னு வரும், டபுள் அண்டர் ஸ்கோர் கிளாஸ் டபுள் அண்டர் ஸ்கோர். அப்போ அந்த டபுள் அண்டர் ஸ்கோர்னா என்ன? ஓகே, டபுள் அண்டர் ஸ்கோர் ப்ரிஃபிக்ஸ்லையும் வரும் சஃபிக்ஸ்லையும் வருது, இதை ஏன் இங்கே டிஸ்பிளே பண்ணுறாங்க? பட் ஆனால் நம்ம அதை பற்றி பார்க்கறது இல்லை, அதை விட்டுட்டு அதை இக்னோர் பண்ணிட்டு நம்ம ரிமைனிங் இருக்கிற மெத்தட்ஸை பற்றி தான் நம்ம லேர்ன் பண்ணுறோம். அப்போ இது யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதெல்லாம் பைத்தனே யூஸ் பண்ணுதுங்க. ஓகே, இந்த மாதிரியான மெத்தட்ஸ்க்கெல்லாம் பைத்தனில் ஒரு பேர் கொடுத்துருக்கான், மேஜிக் மெத்தட்ஸ், மேஜிக்கல் மெத்தட்ஸ் அப்படின்லாம் டண்டர் மெத்தட்ஸ் அப்படின்றான். சும்மா கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் டண்டர் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும், டண்டர் மெத்தட்ஸ் அப்படின்லாம் இல்லை மேஜிக்கல் மெத்தட்ஸ், பாருங்க மேஜிக் மெத்தட்ஸில் டண்டர் மெத்தட்ஸ் அப்படின்னு. அப்போ இந்த மெத்தட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட், அதாவது ப்ரிஃபிக்ஸ்லையும் சஃபிக்ஸ்லையும் டபுள் அண்டர் ஸ்கோர் வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்கெல்லாம் அதாவது டிஃபால்ட்டான பில்டின் கிளாஸஸ். ஓகே, பைத்தன்னு பைத்தன் யூஸ் பண்ணுது, நாம ஆஸ் அன் எண்ட் யூசர் நாம யூஸ் பண்ணல, பைத்தன் யூஸ் பண்ணுது. பைத்தன் எப்படிங்க யூஸ் பண்ணுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது ரொம்ப சிம்பிள்ங்க, என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஹெல்ப் ஆஃப் எஸ்டிஆர் சாரி டிஏர் ஆஃப் எஸ்டிஆர் கொடுத்தாங்க வச்சுக்கோங்க, பிரிண்ட் ஆஃப் டிஏர் ஆஃப் எஸ்டிஆர் கொடுத்தாங்க, அடைச்சி பாருங்களா எஸ் அப்பர் கேஸ் ஆனதால் ஓகே எரர் வரும். ஓகே,
இங்க நிறைய இருக்குங்க. நான் சும்மா ஒரு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. இங்க வந்து டபுள் அண்டர் ஸ்கோர் LEN டபுள் அண்டர் ஸ்கோர்னு ஒன்று இருக்கு, கரெக்டுங்களா? டபுள் அண்டர் ஸ்கோர் LEN டபுள் அண்டர் ஸ்கோர்னு இருக்கு. அப்படின்னா என்ன? நம்ம இதுக்கு முன்னாடி LEN ஏதாவது பார்த்துருக்கோமா? பார்த்துருக்கோமா லென்த். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏல என்னங்க இருக்கு? ஏல ஜெய்தான் தானே இருக்கு? ஆமாம், ஏல ஜெய்தான் தான் இருக்கு. நீங்க சும்மா பிரிண்ட் ஏன்னு கொடுத்தீங்கன்னா ஜெய்தான் தான் இருக்கும். இப்போ இந்த ஜெய்தானோட லென்த் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா லென் ஆஃப் ஏ வந்து 600. சி ஆஸ் எண்ட் யூசர் வந்து அவன் இந்த லென்னு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கொண்டான். இது நீங்க ரன் பண்ணும்போது பைத்தன் பிஹைண்ட் த சீன்ஸ்ல இதை எப்படி வந்து அதை ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவன் என்ன பண்ணுவானா, அப்போ அவன் என்ன பண்றானா, எதுக்கு மேப் பண்ணியிருக்கானா, இந்த மேஜிக் மெத்தட், இந்த டண்டர் மெத்தடுக்கு மேப் பண்ணியிருக்கான். நீங்க லென்னு ஒரு எண்ட் யூசரா நம்ம கால் பண்ணும்போது பேக்கெண்ட்ல பைத்தனுக்கு வந்து இந்த மெத்தடை கால் பண்ணும், அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. பட் நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா பேஸ்ல வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம், நான் இன்னொருத்தவங்க நம்ம இதை இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டா ஈஸியா நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். இது பேக்ரவுண்ட்ல எப்படி நடக்குதுங்க? ஏ டாட் டபுள் அண்டர் ஸ்கோர் லென் டபுள் அண்டர் ஸ்கோர். ஓகே சாரிங்க, இது மெத்தடு, அதுவும் மெத்தட் தான், பட் நாம யூஸ் பண்றது இல்ல, பைத்தன் யூஸ் பண்ணுது. ஸோ பாத்தீங்கன்னா அவுட்புட் பாத்தீங்கன்னா 6 தான். எண்ட் யூசர் பொறுத்த வரைக்கும் லென்னு கால் பண்ணிட்டு போயிடலாம். பைத்தன் இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தனக்குரிய அந்த பில்டின் மெத்தடை அது மேப் பண்ணி அந்த அவுட்புட்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. புரியுதுங்களா? இப்போ நம்ம கன்கட்டினேஷன் பத்தி படிச்சோம். எம்ல ஹாய்ன்னு இருக்கும்னு நினைக்கிறேன், என்ல வந்து ஹலோ இருக்கும், ஹாய் ஹலோன்னு பண்ணோம், கரெக்டுங்களா? இப்போ இவன் கன்கட்டினேஷனுக்கு பாத்தீங்கன்னா அது பாருங்க, இந்த டபுள் அண்டர், இப்போ நாம இந்த பிளஸ்ன்னு கால் பண்ணிட்டோங்க. பைத்தன் என்ன பண்ணோம்? ஓகே, பைத்தனுக்கு எப்படி கோடு எழுதி வச்சிருக்காங்கன்னா பேக் எண்ட்ல பிளஸ்ன்னு கால் பண்ணானா, தம்பி நீ வந்து இந்த டபுள் அண்டர் ஸ்கோர் ஆட் டபுள் அண்டர் ஸ்கோரை கால் பண்ணு. ஓகே, அப்போ பேக்ரவுண்ட்ல அது எப்படி நடக்குதுனால எம் டாட் டபுள் அண்டர் ஸ்கோர் ஆட் டபுள் அண்டர் ஸ்கோர் ஆஃப் என், பேசிக்கா இப்படிதான் பின்னாடி நடக்குது. பட் எண்ட் யூசருக்கு இந்த அளவுக்கு தேவையில்லை. எண்ட் யூசர் வந்து அந்த ஆப்ரேட்டரோ இல்லை அந்த ஃபங்க்ஷனையோ கால் பண்ணிட்டு போயிடலாம், பைத்தன் பார்த்துக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் டண்டர் மெத்தட்ஸ் இல்லை மேஜிக் மெத்தட்ஸ் சொல்றோம். நாம கிளாஸ் கான்செப்ட்ஸ் படிக்கும் போதும் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பைத்தன்ல படிக்கும் போதும் இந்த மாதிரியான மெத்தட்ஸ் நாம யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? அது வந்து எண்ட் யூஸ். எனக்கு ஒரு கொஸ்டின், இங்க நீங்க ஏ டாட் கேபிட்டலைஸ் போட்டீங்கல்ல, ஆமா, ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி ஒரு மெத்தட், ம் ம் லென் மட்டும் ஏன் லென் ஆஃப் ஏன்னு போறீங்க, ஏ டாட் லென்னு போடலாமா? அவன் அதுதான் சொல்றேன், இந்த மாதிரியானதெல்லாம் இந்த லென்னு இந்த டிஐஆர் இதுக்கு எல்லாமே அவன் வந்து பில்டின் ஃபங்க்ஷனா வச்சுட்டான். ஸோ அதனால நம்ம டைரக்டா லென் ஆஃப் அப்படின்னு கால் பண்ணிடலாம். அப்போ நீங்க ஏ டாட் லென்னு கால் பண்ணோம்னா நமக்கு நார்மல் மெத்தட்ஸ் அவன் கொடுத்துருக்கணும், அதுல இல்லை நமக்கு. இப்போ இந்த லென்னு இந்த டிஐஆர் இதெல்லாம் நான் சொன்ன தெரியுங்களா, நம்ம ஹியூமன் ரெண்டு பேர் ஹியூமனா இருக்கும்போது நம்ம எல்லாருக்குமே காமனான ஃபங்க்ஷன் இருக்கு, ப்ரீத் பண்றோம் வாக் பண்றோம்னு. ஸோ அந்த மாதிரி இந்த ஆடு லென்னு டிஐஆர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காமனான திங்ஸ், அது எல்லாத்தையும் இந்த டண்டர் மெத்தடா வச்சுட்டான் ஸ்பெசிஃபிக்கா பண்றது. அதெல்லாம் வந்து நமக்கு என்ன எப்படி தெரியும், பண்ணிக்கலாம், அது கோட் அடிக்கிறப்ப நம்மளுக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் வந்து காமனான மெத்தடு, இதுக்கெல்லாம் வந்து டாட் வச்சு இது பண்ணணும், இதுக்கெல்லாம் வந்து படிக்கிறோம், அப்படியா? அதுக்குதான் ப்ராக்டிஸ் பண்றோம். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ணதான் அதான் வரும். இப்போ நம்ம டெலிட் கொடுக்குறோம், டெல்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அந்த டெலீட்டுக்கான காமனான டெலீட்டுக்கான டண்டர் மெத்தட் வந்து இங்க கொடுத்துருக்கான். ஸோ நீங்க வந்து ஆஸ் அ எண்ட் யூசர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஓகே டெலீட்ன்றது ஒரு ஃபங்க்ஷனாகவே இருக்கு, அதை நம்ம எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம கத்துக்கிறோம். அது இல்லாம ஸ்பெசிஃபிக்காக சில மெத்தட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னும் போது அந்த ஏ டாட்னு வச்சு நம்ம ஆக்சஸ் பண்றோம். அப்படின்னா இங்க நீங்க வந்து ஒரு ஓன் கிளாஸ்ல வந்து இல்லைன்னா ஓன் மெத்தட்ல வந்து அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் அப்படி கொடுத்து சும்மா அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து கம்பைல் ஆகுமா ஆகாதா? இது பிரதர் கிளாஸ் கான்செப்ட்ஸ்ல கண்டிப்பா நம்ம இதை பத்தி பேசுவோம். அப்ப வந்து நம்ம டபுள் அண்டர் ஸ்கோர் கொடுத்து பண்ணும்போது கண்டிப்பா கம்பைல் ஆகும். என்னன்னா அந்த டபுள் அண்டர் ஸ்கோரை வந்து நாம எப்படி சொல்றது எக்ஸ்போஸ் பண்ண மாட்டோம்,
எண்ட்யூசருக்கு எக்ஸ்போஸ் பண்ணணும். இப்போ கூட நான் இதுக்குள்ள டீப்பா போயிட்டு பார்த்ததால தான் இதெல்லாம் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா, இதை விட்டுருங்க, விட்டுட்டு நீங்க இதுல இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லி நாம சொல்லிட்டு இருக்கலாம். பட் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு டவுட் இருக்கும், அது என்னது டபுள் அண்டர் ஸ்கோரு அப்படின்னு சொல்லி நாம பார்க்கும்போது தான் ஓகே இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்கன்னா, மெத்தட்ஸை வந்து காமனா இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சுட்டானுங்க, டபுள் அண்டர் ஸ்கோர் வச்சு எண்ட் யூசரை ஆக்சஸ் பண்ண விடாம பண்ணிட்டானுங்க. ஆக்சஸ் பண்ண தேவையில்ல, அவங்க வந்து ஃபங்க்ஷனாகவே கால் பண்ணிட்டோம், இல்லை இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர்ஸாகவே யூஸ் பண்ணிக்கிட்டோம், அவங்கள குழப்ப தேவையில்ல, நாம பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம்னு பண்ணிக்கிட்டாங்க. ஜி, அப்படின்னா இது வந்து நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமா ஜி? இதுபடி அண்டர்ஸ்கோர் அண்டர்ஸ்கோர் அப்படி இருந்துச்சுன்னா அதெல்லாம் ப்ரைவேட் வேரியபிள்ஸ் தானே. அவ்வளவுதாங்க அவ்வளவுதாங்க, டபுள் அண்டர் ஸ்கோர்ல இருந்ததுன்னா அதெல்லாம் பிரைவேட்னு போட்டுக்கலாம், அவ்வளவுதான். அது எண்ட் யூசருக்கு தேவையில்லாதது, அது வந்து பைத்தனுடைய பில்டினா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அவனும் இங்க அதான் சொல்லியிருந்தது, வரும் தே ஆர் டிஃபைன்ட் பை பில்டின் கிளாஸஸ் இன் பைத்தன் அண்ட் அண்ட் காமன்லி யூஸ்டு ஃபார் ஆப்ரேட்டர் ரோல், இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. பட் அதான் டண்டர்னாலே டபுள் அண்டர் ஸ்கோர், அதை தான் இங்கே டண்டர்ன்றானுங்க. இது அதோடைய பில்டின் கிளாஸஸா அவனுங்களாவே இதை டிஃபைன் பண்ணி வச்சிருக்கானுங்க பைத்தனுக்குள்ள, சரிங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? சார், அதே வந்து சைஸ் ஆஃப் புக் கால் பண்ணா வந்துட்டு எரர் தான் வந்துட்டு வருது. எதுங்க? அதுலயே வந்து சைஸ் ஆஃப், இப்ப சைஸ் ஆஃப் ஏ ஆர் வந்துட்டு ஏ டாட் சைஸ் ஆஃப் அது கொடுத்தா வந்துட்டு ஒர்க் ஆகுது. சைஸ் ஆஃப் ஏ அது அதுக்கான நீங்க ஒரு நிமிஷம், த டண்டர் மெத்தட் சைஸ் ஆஃப் என்னன்னு நீங்க பார்க்கணும். நீங்க இது அதுக்கு ஒர்க் வந்து ஆகுதுங்க சார். ஒரே நிமிஷம், ஒரே நிமிஷம், சைஸ் ஆஃப் எங்க இருக்கு? செட் அட்ரிபியூட் ஓகே என்னன்னு பார்த்துக்கலாம். எம் டாட் ஓகே எம் டாட் சைஸ் ஆஃப் ஜஸ்ட் நான் ஹெல்ப்ல போட்டு பார்த்துறேன், ஒரே நிமிஷம். யூஸ் பண்ணதில்லை பட் அது என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்றதை நம்ம பார்த்துக்கோ. நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கணும், பண்ணலாம் இல்லை, இல்லைங்க சார், பண்ணல. ஒரே நிமிஷம். நீங்கள் சேர்லாம் கூட வராங்க என்ன, நீங்கள் சாய்ராம்னே கூப்பிடலாம். என்ன ரிட்டர்ன் பண்ணுறோம்? ஓகே இந்த பைட்ஸில் அந்த ஸ்ட்ரிங்கோட சைஸ் ஓகே 51 பைட்ஸ் இருக்கு அப்படின்னு நமக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம். அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எம் டாட் டபுள் அண்டர் ஸ்கோர் சைஸ் ஆஃப், ஐம் சாரி சைஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் அண்டர் ஸ்கோர் அந்த அந்த ஃபங்க்ஷன் கால் கொடுத்தனா ஓகே 51 அப்படின்னு நமக்கு அவுட் புட் வருது. அது என்ன சொல்ல வரானுங்கன்னா, இன்னும் சைஸ் மெமரியில எவ்வளோ பைட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணும், இன்னும் உங்களுடைய ரேம்ல வந்து அது எந்த எவ்வளோ வந்து மெமரி எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் இது. 51 பைட்ஸ் வந்து இந்த எம்ன்ற அந்த ஸ்ட்ரிங் வந்து ஆக்குபை பண்ணும், ஓகே கன்சியூம் பண்ணுது. பேசிக்காக இந்த அளவுக்கு டீப்பாக போகணும்னு இல்லை, பட் படிக்கும்போது ஆஸ் அ பிகினர் இதெல்லாம் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காதுங்க. லைஃப் டைம் செட்டில்மெண்ட் தான். ஸோ ஒன்ஸ் ஏன்னா நம்ம படிக்கிறோம், டைம் எடுத்து இதுக்கு நம்ம படிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம பிரெயின் அதுக்கு டியூன் ஆகிடும், உங்களுக்கு இதெல்லாம் மறக்கவே மறக்காது. எத்தனை தடவை யார் கேட்டாலும் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு என்ன டிஃப்ரென்ஸ்னா, சாதாரணமாக பைத்தன் படிக்கிறவங்களுக்கும் நமக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் காமிக்கிறாங்க. அதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் சொல்லுது. அப்படியே இல்லாமல் எனக்கும் பைத்தன் தெரியும்னு இல்லாம பைத்தன்ல என்னென்னலாம் இருக்கு அந்த பேஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கத்துக்கிட்டோம்னா அந்த டிஃபரன்ஸ் தெரியும். நீங்க ஒர்க் நீங்க ஒரு உங்களுடைய ஆர்கனைசேஷன்லயே அந்த டிஃபரன்ஸ் தெரியும். இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க பேசும்போது நீங்க யாராவது ஒரு டாபிக் ப்ரெசென்ட் பண்ண சொல்லலாம்னா தண்டர் மெத்தட்ஸ் பத்தி நீங்க ஒரு டாபிக் எடுத்து பண்ணீங்கன்னா எவ்வளவு பேசலாம். ஸோ ஆர்கனைசேஷனே சொல்ல ஒரு டாக் தர சொல்றாங்கன்னா இதை எடுத்து நீங்க பேசுனீங்கன்னா கூட உங்களுக்கான ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கும்.
ஸோ அதெல்லாம் தான் இங்கே நம்ம அதுக்காக தான் அப்படிலாம் படிக்க சொல்லுறது. ஓகே, அதே மாதிரி புதுசாக நீங்கள் ஏதாவது லேர்ன் பண்ண, நீங்கள் இப்போ நான் நம்ம ஒரு மெத்தட்ஸ் பற்றிலாம் பார்த்துட்டு வச்சுருக்கோம், நீங்கள் ஏதோ ஒரு புதுசாக பார்த்துட்டு வந்திருக்கீங்க, அதை பற்றி நம்ம செஷனில் ஷேர் பண்ணோம்னாலும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ நான் இந்த இந்த நோட்புக் லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறேங்க. இந்த நோட்புக்கை வந்து ஒரு நிமிஷம், சரி நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுங்க, நான் டிரைவ் கிரியேட் உங்களுக்கு அக்சஸ் தரேன், நீங்களே அப்லோட் பண்ணுங்க. ஓகே. இப்போ அந்த லிங்க்கை ஷேர் பண்ணலாமா? கொலாபில் இருக்கு. கொடுங்க, எது வந்தாலும் கொடுங்க, பட் இருந்தாலும் எல்லா நோட் புக்கும் டவுன்லோட் வச்சுங்க. டவுன்லோட் இப்போ பண்ணி நீங்க வச்சுக்கோங்க. கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே வந்து மெட்டீரியல்ஸ் ஷேர் பண்ணுவோம், ஸோ அதனால பேக்கப் வச்சுங்க, நான் உங்களுக்கு அக்சஸ் தரேன். ஓகே ஜி, சரிங்களா? ஓகே. நான் இப்போதைக்கு சாட்ல தரேங்க, பட் தினேஷ் சொன்ன மாதிரி நம்ம எல்லாமே நம்ம டிரைவ்ல ஷேர் பண்ணிடுவோம். சார் டிரைவ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிடுமா என்ன செய்யுது? நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி அப்படியே அக்சஸ் பண்ணி விட்டதுனா டிரைவ் இல்லை இல்லை, டாட்டு ஐபிஎன் பை இந்த ஃபைலு நாங்கள் டிரைவில் போய் டைரெக்டாக அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், கரெக்டுங்களா? நீங்க டிரைவ்ல போ, நீங்க அப்படியே கூகுள் டிரைவ்ல போயிட்டு நீங்க அந்த லிங்க் எப்படி, இப்போ நீங்க கூகுள்ல நீங்க லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா போதும், இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த நோட் புக் ஓபன் ஆயிடும், ஓகே 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 கோலாப்ல ஓகே தான் ஓபன் ஆகும். சரி சார். இப்போ நான் சரவணனு கறி காமிச்சிருக்கேன், சாரி நான் எல்லாருக்கும் அனுப்பிடுறேன். ஓகே ஓகே இது கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க, ஒர்க் ஆகுதான்னு சொல்லுங்க. ஒரு நிமிஷம் ஜி. ஓகே ஆ சரி. சார், ஆக்சஸ் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓ, அது ஆக்சஸ் ரெக்வஸ்ட் கேட்குறீங்களா? ஆமாம் சார், கேட்குறேன். ஸோ அதனால நீங்க ஷேர் பண்ணாதான் எல்லாருமே போவோம். சமோட் ஐ ட்ரை கொண்டு நான் கொடுக்குறேன் ப்ராப்ளம் இல்லை. பாத்தி ஒரே ஒரு நிமிஷம், இப்பதான் ஒவ்வொருத்தரும் நீங்க வந்து அது ஷேர் எனிவன் கொடுத்து நீங்க கொடுக்கணும். அதான் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். இப்போ ஒரு நிமிஷம் அந்த லிங்க் தரேன். இப்போ ஒர்க் ஆகுங்க. ஓகே, ரெக்வஸ்ட் ப்ளேஸ் பண்ணிருக்கேன் நான். ஓகே, இப்போ நான் இப்போ பப்ளிக் போட்டுருக்கேன். ஓகே ஆமாம் பப்ளிக் போட்டுருங்க, இதில் ஒர்க் ஆகுங்க. ஓகே, இப்போ ஒர்க் வரலீங்க? ஆகுது. வருதுங்களா? ஓகே. சரி, இந்த ஸ்ட்ரிங்ஸ் இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே நம்ம நாளைக்கு வந்து நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்ப்போம். ஏன்னா இது கொஞ்சம் இப்போவே நான் வந்து லிஸ்ட் இதெல்லாம் எடுத்தேன்னா கொஞ்சம் உங்களுக்கு இதுவாக இருக்கும். இன்னைக்கு இது போதும், இன்னைக்கு வந்து நம்ம இந்த ஸ்ட்ரிங்ஸோடு இது பண்ணிக்கலாம், நாளைக்கு வந்து நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்க்குள்ளே போயிடலாம். ஆ சரி சார், ஓகே, ஓப்பன் ஆகுது சார். ஓகேங்க, ஓகேங்க.